இயேசுவினால் பிடிக்கப்பட்டவர், இயேசு பரிசுத்தத்தின் வைராக்கியத்தினால் பிடிக்கப்பட்டவர், இயேசுனுடைய ஆடுகள். இவர்களை தொட உலகத்திற்கும் பிசாசுக்கும் உரிமை இல்லை. போற்றிடுவோம் பொற்பரனை, போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. காசி நீ எங்கும் காண கிடைக்காத வாசஸ்தலம் ஒன்று எங்களுக்காக, காசினி எங்கும் காண கிடைக்க வாசஸ்தலம் ஒன்று எங்களுக்காக, ராஜனுடன் நாம் இருப்பதற்காக, நாம் இருப்பதற்காக, ஆயத்தமாக்கி அழை பெறுந்தார். போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை, போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. துன்பங்கள் சுழினும் நின்பமாதாகி அன்புடன் ஐயன் அடியாரை காத்து, துன்பங்கள் சுழினும் நின்பமாதாகி அன்புடன் ஐயன் அடியாரை காத்து, இன்று வரை இறையின் பாதம் நாட, இன்று வரை இறையின் பாதம், இந்த கிருபை நினைந்து நட்போடு. போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை, போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. பாத்திரமற்ற இப்பாவிகளிவிர காத்திராத கன தானங்களை பெற, பாத்திரம் மற்ற இப்பாவிகளிவிர காத்திராத கன தானங்களை பெற, உத்தம மார்க்கமதான நேசு, உத்தம மார்க்கமதான நேசு. ஆயத்தமாக்கியாளை பெண்ணின்றார். போற்றுவோம்
போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை துன்பங்கள் சுழினும் நின்பமதாக்கி அன்புடன் ஐயன் அடியாரை காத்து துன்பங்கள் சுழினும் நின்பமதாக்கி அன்புடன் ஐயன் அடியாரை காத்து இன்று வரை இறையின் பாதம் நாட இன்று வரை இறையின் பாதம் நாட இந்த கிருபை நினைந்து நட்போடு போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை ஸ்தோத்ரம் 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 இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் 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 அவர் வல்லமையாய் நம்மத்தில் வந்திருக்கிறபடினால் because he has come down in us mightily நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூர்ணமாய் வெளிப்பட போகிறது in our weaknesses his strength is going to be made perfect அதற்காய் விசுவாசத்தோடு அவரை ஸ்தோத்ரிப்போம் ஸ்தோத்ரம் 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 அவர் மகா பரிசுத்த தேவன் மாத்திரமல்ல not only he is the most holy god அவர் பாவிகளை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் he is a god who sanctifies the sinner நம்மை சுத்திகரிக்கும்படியா அந்த காலை வேளையில் அவர் நம்மத்தில் இருக்கிறார் and he is in our midst so that he might cleanse us அதற்காய் ஸ்தோத்ரிப்போம் ஸ்தோத்ரம் 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 இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த சன்னிதானத்திற்கு வரும்படியாக வீடுகளில் அநேகரை கர்த்தர் இப்பொழுது ஏவி கொண்டிருக்கிறார் and god is urging many people in their houses so that they might come to this holy sanctuary ஆனால் அவர்கள் வந்து சேராதபடிக்கு பல தடைகள் உண்டு however there are so many obstacles so that they might not come here எல்லா தடைகள் நீங்க வேண்டும் every hindrance should be removed வரக்கூடியவர்கள் வர வேண்டியவர்கள் வரும்படியா நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து சேர வேண்டும் all those who are appointed all those who have to come and they ought to come god everyone should come here அதற்காய் ஸ்தோத்ரி ஸ்தோத்ரம் 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 கர்த்தாவே நீர் தந்ததான இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்ரம் இந்த கடைசி நாட்களில்
கடைசி சில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் உண்டு, அதில் பங்கெடுக்க நீர் தருணத்தை கொடுத்தீர்கள். ஸ்தோத்திரம். முழு உலகத்தில் பரிசுத்தவான்கள் கூடும் இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உடைய சமூகத்தை நீர் கொடுத்து எல்லாரையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. நித்திரை விட்டு எழும்பக்கூடிய நேரம் வந்திருக்கிறது, ஆனாலும் நாங்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். நீர் எங்களை மாற்றும், நீர் எங்களை பலப்படுத்தும். வருகிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களுடைய பலவீனங்கள் உடைய பலன் பூர்ணமாய் வெளிப்படத்தக்கதாக உம்முடைய கிருபை உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மத்தியில் ஊற்றும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தடைகளை மாற்றி எல்லாரையும் நேரத்தோடு கொண்டு வரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கருவோம். தெலுங்கு பாட்டு 5வது பாட்டு, பாட்டுத்தாளில் கன்வென்ஷன் பாட்டுத்தாளில் 5வது பாட்டு.
Don't let me go.
ஒரு இரண்டு நிமிடம் நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். For 2 minutes, let us be on our knees. அவருடைய கிருபை கடந்த நாட்களில் என்னெல்லாம் செய்ததென்று பாட்டாய் மாற்றி நம் ஆண்டவரை துதிக்கிறதான ஒரு நேரம் இந்த நேரம். This is the time where we think of all the goodness that the Lord has done, of all His graces, and we sing it as a song. பாதாளத்தின் வல்லமை எனக்கு விரோதமாய் எழும்பினது. And the powers of hell, they came against me. துக்கம் கடலே போல அது எனக்கு விரோதமாய் வந்தது. And sorrows as in a sea, they came against me. நிந்தைகள் அவமானங்களை சந்தித்தேன். I met all reproaches and shame. இந்த எல்லாரும் என்னை கைவிடக்கூடிய இந்த பூமியில் எல்லாரும் என்னை கைவிடப்படக்கூடியதான சூழ்நிலைகள் வந்தது. And there were circumstances where everyone in this world, they forsook me. வியாதிகள் வந்தது. I had sicknesses. அந்த எல்லா நேரங்களில் உம்முடைய கிருபை தான் என்னை பாதுகாத்தது. In all these times, it is only your grace, it protected me. நாம் எத்தனையோ தேவைகளோடு இங்கே வந்திருக்கலாம். We have, perhaps we may come here with so many of our needs. அதற்கு முன்பாக அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். But before that, for all the goodness that He has already done for us, we have to thank Him. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வேதத்தில் தேவன் ஒரு புகார் செய்தார். And against the children of Israel, the God, He made a report against them. முறுமுறுக்க ஆயத்தமா ரெடியா இருந்தார்கள். And they were always ready to murmur. ஆனால் செய்த நன்மைகளை சீக்கிரமே மறந்து விட்டார்கள். However, they forgot all the goodness easily. கடந்த வாரத்தில், in the last week, கடந்த மாதங்களில், in the last month, கடந்த வருடங்களில், in the last years, அவர் செய்த உபகாரங்களை என் ஆத்துமாவே நீ மறவாதே. My soul, for all the benefits that He has done for you, do not forget. இதுவரைக்கும் அவர் நம்மை தாங்கினாரே, அந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம். And we are all indebted to give thanks unto Him for all the grace that He has upheld us hitherto. ஆகையால் நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். So for all, we are all together, we are going to give thanks unto Him with a grateful heart for some செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்தும்போது உள்ளத்தில் இருக்கிற முறுமுறுப்பு குறைந்து விடும். And when we thank Him for all the goodness that He has done for us, all the murmurings within heart will be removed. முறுமுறுக்கவும் கேள்வி கேட்கவும் தூங்கி விடுகிற சத்ரு தூர நின்று விடுவான். And all the enemy who provokes us to murmur and ask questions, He will stand afar. என் ஆத்துமாவே நீ மௌனமாய் இராதே. My soul, do not be quiet. என் ஆத்துமாவே நீ உன் சத்தத்தை உயர்த்துவாயா. My soul, lift up your voice. என் ஆத்துமாவே காலைதோறும் புதிய கிருபைகளை உன்னை ஆசீர்வதித்த ஆண்டவருக்கு நீ நன்றி செலுத்துவாயா. My soul, thank unto the Lord. Every day, every morning, He has given you graces. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. His graces are new every morning. ஆறுதலினால் நம்மை நம்ம ஆறுதல் படுத்துகிறார். And He comforts us with eternal comfort. அவருடைய கிருபை காலைதோறும் புதிது மாத்திரமல்ல, அவருடைய கிருபை என்றைக்கும் என்றைக்கும் உள்ளது. And His grace is new every morning, and His mercy endureth forever. அவருடைய கிருபைக்காக, for His grace, அவருடைய இரக்கங்களுக்காக, for His mercy, அவருடைய தயவுக்காக, for His compassion, உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றி செலுத்துவோமா. Let us from the depths of our heart thank Him. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. From the depths of our, let everyone give thanks unto the Lord, lifting up our voice. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. Praise ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. Thank you Lord, thank you Jesus. Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram. அவர் மகா பரிசுத்த தேவன். He is the most holy God. அவர் பாவத்தை பார்த்தால் அவரால் பொறுக்க முடியாது, கோபம் வந்துவிடும். And He cannot endure to see sin and immediately will get angry. அவரை கோபப்படுத்த
நடத்துகிற நிறைய பாவங்கள் நமக்குள் உண்டு. And there are so many sins within us so that we it might make it angry. அவர் நம்மை நேசிக்கிறார். However he loves us. ஆகையால் நம்மை கோட்டிற்கு முன்பாக நிறுத்தி நம்மை நியாயம் தீர்க்காமல் அவருடைய இரத்தம் நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறது. And rather than making us to stand in the court so that we might be judged, his blood cleanses us. குற்றவாளிகள் என்று விதிக்கப்பட்டு நரகத்திற்குள் தள்ளப்பட வேண்டியதா நமக்கு கிருபை சூழ்ந்திருக்கிறது. And we who are supposed to cast down as guilty and sinners into cast into hell, but however his grace is waiting for us. அவருடைய அன்பு நம்முடைய திரளான பாவங்களை மூடி இருக்கிறது. And his love it covers multitude of our sins. அவருடைய மாறாத அன்புக்காக, for his unchanging love, நம்மை சூழ்ந்திருக்கிற அவருடைய கிருபைகளுக்காக, for all his grace that is surrounding us. இந்த காலையே போல் நம்மத்தில் மழையே போல் பொழிகிறதான் அவருடைய கிருபைக்காக. And even in this morning his grace that is showered upon us as a rain. நம்முடைய அவருடைய சமூகத்திற்குள் பாவிகளாக நம்மை கொண்டு வந்த அவருடைய கிருபைக்காக. For all his grace that he has brought us into his presence, we are sinners. நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். Let us praise him with grateful heart. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம். Thank you Lord. நாம் எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு அந்த கிருபாசன தண்டை வருவோமாக. Let us all close our eyes and let us come to the throne of grace. உங்களுக்கு முன்னாடி பாருங்கள். See before you. ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. There is a throne kept before you. அங்கு உட்கார்கிறவர் சர்வாதிகாரி அல்ல. And he that's seated upon the throne, he is not He is not a dictator. He is not a dictator. அவருடைய ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி அல்ல. And his reign it is not something terrible. ஆனா அவர் இரக்கமுள்ள பிரதான ஆசாரியர். And he is a merciful high priest. அவர் ராஜாதி ராஜாவா இருந்தாலும் அவர் இரக்கமுள்ள பிரதான ஆசாரியர். Though he is the king of kings but he is a merciful high priest. அந்த சிங்காசனத்தோட பெயர் கிருபாசனம். And the name of the throne is the throne of grace. எந்த பலவீனனாய் இருக்கட்டும், whatever be your weakness, எந்த பாவியாய் இருக்கட்டும், however sinner you may be, தைரியமா அந்த கிருபாசன தண்டை போகலாமா. Let us come boldly before the throne of grace. அந்த கிருபாசனத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. And we hear a voice from the throne of grace. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. Him that cometh unto me I will in no way cast away. இந்த வாரத்தில் என் இருள் வெளிச்சமாய் மாற வேண்டும் என்றால், if at all in this week if my darkness has to be changed, இந்த வாரத்தில் என் யுத்தத்தில் ஜெயம் வேண்டும் என்றால், if at all I need to get a victory in my battle, அந்த கிருபாசனத்தண்டை போவோமாக. Let us go forward to the throne of grace. அங்க இருக்கிறவர் அவருடைய கையை எடுத்து நம்மை தொடும் பொழுது கிருபை உண்டாகட்டும். And he that seated here when he lift up his hand and he touches us, let there be grace. அந்த கிருபை பெற்றால் நம்முடைய தோல்வி ஜெயமாய் மாறும். If we receive that grace our failures will become victory. நம்முடைய வீட்டில் இருக்கிற சண்டையின் சத்தம் குறைந்துவிடும். The noise of a strife in a house will be decreased. நமக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதம் சமபூமியாய் மாற்றப்படும். The mountain that is standing before us it will be turned as plain. நாம் எல்லாரும் சேர்ந்து போய் கிருபை பெற்றுக்கொள்வோமா. Let us all together go to there and let us receive the grace. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபை 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 அதிகமாய் இருக்கிறது. In that most holy place there is grace, grace in abundance. கிருபை கேட்டு வாங்குவோமா. Let us ask of the grace and receive it. எதற்கு கிருபை வேண்டும் என்று சொல்லுவோமா. Let us say I need your grace. அநேக பாத்திரங்களோடு போவோமா. Let us go to him with so many vessels. அப்பா உம்முடைய கிருபையை தார் ஆண்டவரே. பரிசுத்த ஜீவத்திற்காக கிருபையை தாரும் ஆண்டவரே. இயேசுவே ஊழியங்களுக்கு ஏற்ற கிருபையை தாரும் ஆண்டவரே. சரீர களைப்பை ஜெயிக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus. Thank you Jesus. 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 Thank you Lord. We praise, we praise you. Thank you Lord. Jesus. 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 Thank you Lord. அதுதான் ஐந்தாம் சரணம் சொல்லுகிறது. That is what the fifth stanza says. ஆண்டவரே கிருபாசனத்தின்டே நான் வந்திருக்கிறேன் இயேசுவே.
Jesus, I have come before the throne of grace. இந்த நேரத்தில் உம்முடைய கிருபையினால் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. In this time, by your grace, strengthen me, O Lord. பரிசுத்தத்தோடு உம்முடைய முகத்தை நான் தரிசிக்கும்படியாக. So that I might behold your face with holiness. உம்முடைய பூர்ண கிருபையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. Fill me with thy perfect grace. உம்முடைய கிருபையினால் உம்முடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படட்டும். By your grace, let me be caught up at your coming. முடிவு பரியந்தம் ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். And he is able to sustain us, keep us till the very end. அவரிடத்தில் ஒப்புவித்ததை அன்னாள் வரைக்கும் காக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். He is able to keep that which we have committed unto him till that day. நம் எல்லாரையும் மாசற்றவர்கள் அவருடைய மகிமையான சன்னிதானத்திற்கு முன்பாக நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். And he is able to keep our presenters before him blameless before his throne. ஆகையால் அந்த ஐந்தாம் சரத்தை நாம் எல்லாரும் கைகளை தட்டி கிருபை பெற்றுக்கொள்வோமாக. So let us all clap our hands and sing that fifth stanza and receive that grace. கிருபாசனமுகனே வச்சித்தி ஏசையா கிருபத்தோ பலபட்சுனன் நீக்ஷணமே கிருபாசனமுகனே வச்சித்தி ஏசையா. ஆமென். கைகளை தட்டி பாடும்போது புதிய கிருபை இறங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாதி ராஜா நம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார். புதிய திருவை உண்டாகட்டும். இயேசு வருகை வரைக்கும் நம்மை நடத்தக்கூடிய கட்டளை கிருபை. கிருபை உண்டாவதா? கிருபை உண்டாவதா? கல்வாரியில் நின்று பாய்ந்திடுதே என்னுள்ளம் நன்றியார் பொங்கி வாரியில் என்ன என் பாக்கியம் என்ன என் பாக்கியம் Thank you, Jesus.
மன்னிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. There is a joy for all those who have their sins forgiven. In the உலகத்தில் எங்கும் கிடைக்காத சந்தோஷம். The joy they cannot get anywhere in this world. இந்த உலகத்தில் யாராலும் எடுக்க முடியாத சந்தோஷம். And that is a joy in this world. No one can take it away. அந்த சந்தோஷம் தான் இப்பொழுது நம்மை பாட்டுகளை பாட வைக்கிறது. And it is that joy it makes us to sing these songs. தொடர்ந்து மலையாள பாட்டை நாம் நன்றி செலுத்தி பாட போகிறோம். We are going to sing the Malayalam song giving thanks unto him. நான் பாவத்திற்கு அடிமையாய் இருந்தேன். I was slave to sins. ஆனால் இயேசு என்னை ரட்சித்தார். But my Jesus saved me. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்துவோமா? All those who are saved lift up your hands. என் பாவங்களை இயேசு மன்னித்திருக்கிறார் என்று நிச்சயமுள்ளவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? All those who have an assurance that Jesus has forgiven your sins lift up your hands. கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்ன ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கும் வார்த்தை நம் மத்தியில் வெளிப்படுகிறது. And the words of God who said hail thou that receive favor by God let his words bless us. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்புக்கான எல்லாரும் சத்தமா நன்றி நார் ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். For all the salvation the Lord has given us we are going to lift up our voice and say hallelujah. சத்தமாய் சொல்லுவோம் hallelujah. ஆமென். அதே நன்றியோடு அதே சத்தத்தோடு நாம் ஏழாவது மலையாள பாட்டை பாடி ஆண்டவரே நன்றி செலுத்த போகிறோம். With that same gratitude and with that same voice we are going to sing that Malayalam song. மயில் நின்று பர கிருபையா விடுவிச்சதினா பாவத்தின் அடிமையில் நின்று பர கிருபையா விடுவிச்சதினா ஆயுசின் பரமபிதாவினை வாழ்த்திடுமே என்றே ஆயுசின் பரமபிதாவினை வாழ்த்திடுமே தன்மையுடன் பாடி புகழ்த்தும் மன்னவருடைய பாடி
நம் எந்த அளவுக்கு நம்முடைய பலத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுகிறோமோ, to the extent that we pour out our strength in the presence of God, and alavukku paavam belavinapattu pogum, and to that very extent sin will get weak, and alavukku pisasanudaiya aadikkam kurainthu vidum, and to that extent the devil's dominion will decrease. Naalam saranam solugirathu, the fourth stanza says, godumaiyai sulagunal pudaikkirathu pola ennai pudaikkumbadiya ethaniyo murai aandavaridathil satan anumathi kettaan, and satan has asked permission of the Lord so that he might sift us like wheat. அப்படி இருந்தாலும் என் விசுவாசம் போகாதபடிக்கு, ஒளிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். Even that be so, God has protected me so that I might not lose my faith. இன்றைக்கு நாம் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. If at all if we are here now, it is only by his pure grace. என்னுடைய பரிசுத்தமா என்னுடைய நீதி அல்ல, ஒருவர் எனக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார்.
It is not my holiness or my righteousness. There is a person that is interceding for me. சாத்தானுடைய கையில் நம்மை ஒப்புக்கொடுக்காதபடிக்கு நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். And he is interceding for us so that he might not allow us into the hands of the devil. உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக்கொண்டேன். I prayed for you so that your faith might not be used. ஆகையால் நான் பிழைத்திருக்கிறேன். And because of that I am alive. இதற்கு நானும் சாட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் கரங்கள் உயர்த்துவோமாக. And all those who say that I am also witness to this, lift up your hands. என்னை காத்தது என்னுடைய ஜெபம் அல்ல. It is not my prayer that has preserved me. என்னை காத்தது இயேசுவினுடைய ஜெபம். It is the prayer of my Jesus. வருது வருஷத்தில் இரவும் பகலும் எனக்காக அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். And he is interceding for me at the right hand of my father day and night. அப்படி கைகளை உயர்த்தி அந்த நானாவது சரணத்தை பாட்டாக சாட்சியாய் பாடுவோமாக. Keeping our hands lifted, let us sing the fourth stanza as a song. கோதம்பு போல் என்னை பாற்றிடுவான் அனுவாதத்தினாய் சாத்தான். கோதம்பு போல் என்னை பாற்றிடுவான் அனுவாதத்தினாய் சாத்தான். சாரத்தரஞ்சு எங்கேனும் பிரியனும் விசுவாசம் போகாது சூட்சிச்சதா என்று. சாரத்தரஞ்சு எங்கேனும் பிரியனும் உங்களை பின்பற்றுகிறதான சத்ருவுக்கு ஒரு நோக்கம் உண்டு. There is a purpose for your adversary who follows you. உங்களை ஏமாற்றி உங்களை வசீகரித்து உங்களை நரகத்திற்கு தள்ளி அவன் மேலே இருக்கிற தலைமையில் இருக்கிறதான பிசாசிடத்தில் போய் நான் வஞ்சித்து விட்டேன் தள்ளிவிட்டேன் என்று சொல்லி அந்த ரிப்போர்ட்டை போய் கொண்டு கொடுக்க வேண்டும். And he has to give a report so that he goes to the head of that devil and saying that I have deceived this person and I have made him to come to hell. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். However, God is with us. எத்தனையோ முறை ஏமாற்றத்தின் விளிம்பில் இருந்தோம். How many times we were at the brim of deception. ஆனால் கர்த்தர் சமயத்துக்கு ஏற்ற சகாயராய் நம்மை பாதுகாத்தார். However, God as a savior at the appointed time he preserved us. இப்பொழுதும் பல பயத்தோடு பல கேள்விகளோடு பல சந்தேகத்தோடு எதிர்காலத்தை பற்றி தான பயத்தோடு நாம் இன்னும் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Even now we have come here and seated here with so many things that we have to worry about our future and about so many things. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார்,
However, God says, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. May the God of peace sanctify you wholly. ஆகையால் கிறிஸ்துவினுடைய நாள் வரைக்கும் அவர் உங்களை குற்றமற்றவர் அவருடைய முழு ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காக்குவாராக. And he may protect you, your spirit, soul and body until the day of Christ, blameless. அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். Faithful is he who has called you. அவர் அப்படியே செய்வார். And he will do as it is. நாம் எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி அதை சொல்லுவோமாக. Let us all lift up our right hand and say it. அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். Faithful is he who has called us. அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். Faithful is he who has called us. அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். He that called me is faithful. அவர் அப்படியே செய்வார். He will do as it is. அவர் அப்படியே செய்வார். He will do as it is. எப்படி செய்வார்? How he will do it? என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் அவர் மாற்றுவார். He will make my spirit, soul and body blameless. என் ஆத்மா அவருடைய கரத்தில் இருக்கிறது. My soul is in his hands. என் சரீரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. My body is in his hands. என் ஆவி அவருடைய கரத்தில் இருக்கிறது. My spirit is in his hands. என்னுடைய குடும்பம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. My family is in his hands. என்னுடைய பொருட்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. All my things is in his hands. அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் காப்பார். He is faithful to keep that which I have committed into him. கர்த்தரை என் முன்பாக நிறுத்தின கிருபையினால் அசைக்கப்படுவதில்லை மனுஷரே நம்பிக்கை செய்வார். பதினேழாவது தமிழ் பாட்டு. Thank you.
சந்திரனில் வந்தார் எல்லாரும் கண்ணில் கண்டார் என்னோடு இருந்தாரு என் நேசத்தில் வந்தார் அவர் தேடி வந்திருக்கிறார் என்னுடைய பிள்ளையே உன்னை தேடி வந்திருக்கிறார் என் முன்பாக நிறுத்தி நோக்குவதால் அசைக்கப்படுவதில்லை மனுஷன் செய்வான்றி சத்துருவை முறியடித்தார் ராஜாதி ராஜன் ஜெயம் என்ன ஜெயமே கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்தார் ஜெயம் என ஜெயமே என் முன்பாக நிறுத்தினால் அசைக்கப்படுவதில்லை நீ அசைக்கப்படுவதில்லை உன் முன்பாக வைத்திருக்கப்படியா நீ அசைக்கப்படுவதில்லை சத்துருவன் முறியடித்த ராஜாதி ராஜன் ஜெயம் என்ன ஜெயம் அல்லேலூயா எந்த ஜெயம் ராஜாவின் ஜெயம் என்னுடைய ஜெயம் கொஞ்சம் நேரம் அபிஷேகத்தை நிரம்புவோமா கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போமா இந்த சத்தத்தை சாத்தானால் பொறுக்க முடியாது இது பரலோகத்தின் சத்தம் இது வானமும் பூமியும் சேருகிற சத்தம் தேவனும் அவருடைய ஜனங்களும் கொண்டாடுகிற சத்தம் தேவனுடைய பிள்ளையே எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் உனக்கு ஒரு அபிஷேகமே இல்லையே When all the people of God they are filled with an anointing you do not have any anointing ellarum aavil nirambikondirukkumbodhu un nimitham maike tatti ellarum nirutha vendiya soonile vandirukkirathu when everyone is filled with the anointing because of you there is a situation where I have to tap the mic and stop un abhishegam enge where is your anointing aandavar aarambathil kodutha andha vallamai enge where is the initial power God has given you nee drogiyai maari vittaya have you become a traitor aandavar யேசுரனை போல கொழுத்து போய் எட்டி உதைக்க ஆரம்பித்து விட்டாயா have you kicked the lord as jeshurun because you have waxed fat வற்புறுத்தல் நிமித்தம் வந்திருந்து உலகத்தை சிநேகிக்கிறவனாய் மாறிவிட்டாயா or have you become a person who loves the world because of compulsion உன் கண்களை மூடுவாயா close your eyes உன் பெருமை உன்னை விட்டு நீங்கட்டும் let your pride be removed from you பாவங்கள் உன்னை விட்டு ஒழிந்து போகட்டும் let your sins be cast away from you எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் god who fill us all in all he is moving in our midst உன்னை நிரப்ப அவர் வந்திருக்கிறார் he has come down to fill you இருளை வெளிச்சமாக மாற்ற அவர் வந்திருக்கிறார் has come down so that he might make your darkness as light மரணத்தையும் பாவத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஜீவனுள்ள ஆவி பிரவாகத்தில் உன்னை நிரப்ப அவர் வந்திருக்கிறார் he has come down you so who has got the victory over life and death so that he might fill you சேனையின் கர்த்தர் அவர்
பராக்கிரமசாலியவர் சுமாயிருனக்காய் யுத்தம் செய்வதென்றாரே சேவையின் கட்டளவர் பராக்கிரமசாலியவர் சுமாயிருனக்காய் யுத்தம் செய்வதென்றாரே நினைத்தால் யுத்தம் செய்து செய்வதை வாங்கி தந்தார் சபையில் ஒரு பரிசுத்தத்தின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். God is doing a work of sanctification in the church. இயேசுவின் இரத்தம் அநேகரை கழுவி கொண்டிருக்கிறது. The blood of Jesus is washing many. இயேசுவின் வார்த்தை அநேகரை டார்ச் லைட்டை போல அநேகருடைய குற்றங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது. The word of Jesus it is convicting many people's sins as a torch. கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருடைய பாவங்களை பிடுங்கி தூரி வீசி கொண்டிருக்கிறார். The spirit of Lord he is plucking out the sins of many and is casting out. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். He that is holy let him be holy. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். He that is just let him be just. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். He that is filthy let him be filthy. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். He that worketh injustice let him do injustice. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says behold I come quickly. இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருகிறவர் வருவார் தாமதம் பண்ண மாட்டார். He that cometh a little while he will come and he will not tarry. சபையாரே பரிசுத்தத்தை நோக்கி ஓடக்கடவும். Oh church let us go forward to holiness. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம்.
ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் ரத்தம் நம்முடைய இருதயங்களை கழுவி கொண்டிருக்கிறார். பாவத்தின் மேல் வெறுப்புண்டாக முடிய கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே, ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே, ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே. Thank you Jesus. Praise, we praise. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். கல்வாரியை நோக்கி பார்ப்போம். Let us look to Calvary. கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்போம். Let us look to Jesus who is hanging on the cross on Calvary. நம்மை கழுவுகிற இரத்தம் அங்கிருந்து தான் வருகிறது. The blood that washes us, it proceeds only from there. பாவமில்லாத பரிசுத்த இரத்தம். It is the holy love without any sin. சகல பாவ கரைகளை மாற்றக்கூடிய இரத்தம். It is the blood that can change any all sin. உன் இருதயத்தில் இருக்கிற கரை 25 வருடமாக உன் இருதயத்தில் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் அதை கழுவி நீக்கிவிட இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. Perhaps your stain in your heart, it might be for more than 25 years, but now the blood of Jesus is able to cleanse and make it pure. நாம் எல்லாரும் கண்களை மூடி கல்வாரியை நோக்கி பார்ப்போம். Let us all close our eyes and look to Calvary. பார்த்தவர்களுக்கு வேற எந்த விருப்பமும் இருக்காது. To all those who have seen Jesus, they will not have any other desire. வேற ஏதாவது ஆசை இருந்தால் இயேசுவை பார்க்கவில்லை என்ற அர்த்தம். If at all if you have any other desire, it means that you have not seen Jesus. அவரை பார்த்தால் போதும், அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் மாறிவிடுவார். It is enough that we have looked to him, he will become all in all to us. உயிரை கொடுத்து நேசித்த ஒருவர் அவர் மாத்திரமே. He is the only person who gave his own life and he has loved us. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்றால் அவர் மரண பரியந்தம் உண்மையா நேசிக்கிறவராக இருக்கார். All those who trusted him, they will never be ashamed because he is loving us till our death. நாமும் அவரை நேசிக்க முன் வருவோமாக. Let us come forward to love him as well. என் இருதயம் மாற வேண்டும். My heart should be changed. முழு உள்ளத்தோடு அவரை நான் நேசிக்க வேண்டும். I should love him with all my soul. இதை விரும்புகிறவர்கள் வலது கரத்தை அவருடைய சமூகத்தில் உயர்த்துவோமாக. All those who desire, lift up your right hand in his presence. மனவாட்டி ஒரு மனவாளனை நேசிக்கிறது போல நான் ஒரு மனவாட்டி ஸ்தானத்தில் உம்மை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. As a bride loveth the bridegroom, I being in the state of a bride, I should love you, O Lord. என் இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன், வேறெந்த வீண் வாழ்வையும் நாடாதிருப்பேன். உம்மாலே மனன்மையே நான் கண்டடைந்தேன். Jesus, there's a
அப்பா நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, இன்னும் அதிகமா நேசிக்க எங்களை தருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே, எங்கள் மனவாளனே, எங்கள் நாயகனே, எங்களை நீ உயிர் கொடுத்து நேசித்தவரே, எங்களுக்கு ஆஜீவனை கொடுத்தவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை நேசிக்க நம்ம ஒப்பு கொடுப்போமாக. Let us submit ourselves so that we might love him with all our heart, with all our mind, with all our strength and with all our heart. கரங்களை உயர்த்துவோம். Let us lift up our hands. நம்முடைய நமக்குள் இருக்கிற எல்லாமே அவரை நேசிக்கட்டும். Let everything of our being love him. எல்லாமே அவர்தானே. It is because all he is. எனக்குள்ளதெல்லாம் அவரை அன்பு கூறட்டும். Let everything that is within me love him. ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போமாக. Let us submit our spirit, soul and body. ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சமூகத்தில் கூடி வரும்படியா எங்களுக்கு நீர்முடைய கிருபையை தந்து உடைய சமூகத்துக்குள் கடந்து வரும்படியா எங்களுக்கு உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. கடந்த நாள் எல்லாம் எங்களுக்கு எத்தனையோ விதமான உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் வந்தது உண்டு. அந்த ஆண்டாண்டு அந்த நேரத்தில் எல்லாம் உடைய கரம் எங்களை தாங்கி எங்களை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரங்க தாவே. எத்தனையோ விதமான கொடும் காற்றுகள் அலைகளுக்கு விரோதமாய் மோதினது உண்டு ஆண்டவரே. அந்த நேரம் எல்லாம் ஆண்டவரே அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி கத்தாவே எங்களுக்கு விரோதமாய் வந்த யுத்தங்களில் எல்லாம் ஜெயத்தை தந்து எங்களை ஆண்டவரை மட்டுமா அன்பினாலே எங்களை நடத்தி வந்திருக்கிறது காய் ஸ்தோத்திரங்க தாவே. இந்த வேளையிலுங்க தாவே ஒன்று கூட உடைய கல்வாரியை நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுடைய ஆண்டவரை அசுத்தமான காரியங்களை தள்ளிவிட்டு கத்தாவே உடைய பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும்படியாய் ஆண்டவரே அந்த கல்வாரி ரத்தம் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை முழு மனதோடும் முழு இதயத்தோடும் நேசித்து கத்தாவே ஆண்டவரே நாங்கள் உண்மை போல மாற்றப்பட கத்தாவே மற்றவர்களை நாங்கள் அதிகமாக நேசிக்க கத்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாட்சி கொடுக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே கரத்தில் எடுங்க தாவே உடைய நாம உயர்த்தப்படும்படியான சாட்சிகளை எழுப்பி தாருங்க தாவே. ஜீவன் உள்ள ஆண்டவரே வார்த்தைகளை தாருங்க தாவே ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் நடக்க வேண்டியதான வழியில் எங்களுக்கு போதித்து தரும்படியான ஆண்டவரே உடைய வார்த்தைகளை தாருங்க தாவே. அதற்காக எங்களுடைய இறுதி எங்களை நல்ல நிலமாய் மாற்றும் ஆண்டவரே. எங்களை நீர் இறுதியத்தை கத்தாவே நீர் பண்படுத்தும் கத்தாவே. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு கத்தாவே நாங்கள் தேவ புத்திரளாய் மாறி கத்தாவே உம்முடைய வரியிலே நாங்கள் உம்மோடு சேர்த்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க தாவே. ஆண்டவர் இன்றி நடக்கிறான் எல்லா ஊழியங்களையும் நீர் பொறுப்படும் ஆசீர்வதியும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Please subscribe my YouTube channel Songs of Praise. எல்லாரும் எழும்பி நின்று ஆங்கில பாட்டை பாடுவோம். சாங் நம்பர் 19:19. இந்த பாட்டினுடைய கருத்து பெரிய வைத்தியராக ஆண்டவர் இயேசு நம்மத்தில் இருக்கிறார். அவர் சரீரத்திலும் ஆத்மாவிலும் மனதில் இருக்கிற எல்லா நோய்களை சுகமாக்கும்படி அவர் நம்மத்தில் இருக்கிறார். The meaning of this song is Jesus stands among us as a great healer. He is the healer for our sick and body, soul and mind. எல்லா வகையான சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் உனக்காக அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். So that you might receive healing in all in your sickness. He was bruised, he was wounded. உன்னுடைய எல்லா பலவீனங்கள், துக்கங்கள், நோய்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. All your weakness and all your sorrow was laid upon him. ஆகையால் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நீ வா, அவரிடத்தில் பரிபூர்ண ஜீவன் இருக்கிறது. So come believing, never doubting, because there is abundant life in him. இயேசு நம்மத்தில் புறக்கணிக்கப்பட்டவராக, அசட்டை பண்ணப்பட்டவராக, குத்தப்பட்டவராக, கையில் காலில் ரத்தம் உள்ளவராக நின்று கொண்டிருக்கிறார். கடைசி சரணம். This last stanza says Jesus stands among us despised, rejected, pierced side and bleeding hands and feet. வனாந்திரத்தில் மோசே அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல. Moses as in the wilderness the serpent lifted up. நம்முடைய எல்லா சாபங்களையும் இயேசு மாற்றி போட்டார். Jesus has changed all our curse complete. ஆகையால் முடிந்தால் இந்த பாட்டு புக்கை நீ ஷேர் பண்ணிட்டு
ஒரு ஆள் கையில் பிடிக்கட்டும், மற்றவர்கள் கை தட்டி பாடுங்கள். If it is possible, if one person can take the hymn sheet and if we could share there and one can hold it and other can clap their hands. ஏனென்றால் நம்முடைய கைகள் தட்டும் போது அது வெறும் தாளம் அல்ல, அதில் ஒரு வல்லமை ஜெனரேட் உற்பத்தி ஆகிறது. Because when we clap our hands, it is not only there's a tune according to that, but there is a power that is generated. ஆகையால் தேவனுடைய குணமாக்கும் வல்லமை நம்மத்தில் உலாவ போகிறது. So the power of God's healing power, it is going to be revealed in us. இந்த பூமியில் எந்த வைத்தியரால் தர முடியாத சுகம் அளிக்கும் வல்லமை இயேசுவிடத்தில் உண்டு. Jesus has the power that no physician in this earth can give. அந்த விசுவாசம் குறையும் போதுதான் அறிவில் குறைவுள்ள வைத்தியரை நம்முடைய சரீரம் தேட போகிறது. And when we decrease in that faith, we are knowledge, we go in search of a physician who is less in knowledge. எல்லா வைத்தியர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தர். More than all the physicians in this earth, our creator God is more wise. ஒரு வாட்சை ரிப்பேர் பண்ணுகிறவரை விட வாட்சை உண்டாக்கினவர் ஞானமுள்ளவர். அதே போல ஒரு சரீரத்தை சரீரத்தில் உள்ள கேடை மாற்ற அறிவு பெற்றவரை விட சரீரத்தை உண்டாக்கினவர் நம்முடைய அப்பா தானே. More than the creator, more than the repairer of the watch, the creator has more knowledge and power. So also he who created our body, he has more power. ஆகையால் சும்மா பாட வேண்டாம், விசுவாசத்தோடு பாடுவோமா. So let us not sing as it is, let us sing by faith. Jesus stands among us as the great healer for the sick in body, soul and mind. He was bruised, he was wounded, so that in him you may find perfect healing of every kind. All your weakness, all your sorrows, all your sicknesses were laid on him. I'm believing, never doubting, there's abundant life in him. Jesus stands among us with mighty power and his ointment, but what is his name? He can free you from all your care and make you fully whole, changing ever the great I am. All your weakness, all your sorrow, all your sicknesses will lay on him. Come believing, never doubting, there's abundant life in him. Jesus stands among us with deep compassion, eagerly to touch the suffering one. So he's got, he has suffered and he knows your every need, healing virtue from him there comes. All your weakness, all your sorrow, all your sicknesses were laid on him. But believing, never doubting, there's abundant life in him. Jesus stands among us, despised, rejected, fierce, excited, bleeding hands and feet. Moses has in the wilderness the serpent lifted up, like a taken by cursed and deep. All your weakness, all your sorrows, all your sicknesses, there's a man in life for him. All your weakness, all your sorrows, all your sicknesses were laid on him. Come to believe, never doubt it, there's a man in life for him. All your weakness, all your sorrows, all your sicknesses were laid on him. All your weakness, all your sorrows, all your sicknesses were laid on him.
இயேசுவே ஸ்தோத்திரம் 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 மூன்றாம் சரணம் இப்படி சொல்லுகிறது The third stanza says like this ஆழ்ந்த பரிதாபத்தோடு மன உருக்கத்தோடு இயேசு நம்மத்தில் நின்று கொண்டிருக்கிறார் Jesus stands among us with deep compassion பாடுபடுகிறவர்களை தொடும்படியாக ஆசையோடு அவர் நின்று கொண்டிருக்கிறார் And he is eagerly waiting to touch the suffering ones ஏன் தெரியுமா Do you know why? அவரே வாதிக்கப்பட்டிருக்கிறார் பாடுபட்டிருக்கிறார் ஆகையால் உன் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் Because he himself is scourged and he has suffered and he knows your every வியாதிகளோடு யாராவது புதிதாய் வந்திருக்கிறீர்களா If at all there has come anyone who has sick இயேசுவிடத்தில் குணமாக்கக்கூடிய வல்லமை உண்டு In Jesus there is a power to heal ஆகையால் இரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் குணமாக்கும் வல்லமை அனுபவித்தவர்கள் இந்த பல்லவியை நாம் கைகளை தட்டி பாடுவோமா So all those who are saved and who have received experienced the power of healing of Jesus let us clap our hands and sing this song வியாதியோடு வந்தவர்களை தைரியப்படுத்த தக்கதாக நாம் கைகளை தட்டி பாடுவோமாக Let us clap our hands in the way that we have to encourage all those who have come here with sickness all your weakness all your sorrows all your sicknesses will lay on him come believe it there will not be there's abundant life in him all your weakness all your sorrows all your sicknesses will lay on him Thank you Lord stotram yesu oriya ma shabakaramani ana mankatuda yaravadu inge vyadhi pattu ye devan ella sugapadutha mudiyadu marund eduthu dhaan aganum nenikireergala if at all is there anyone who says I have this sickness and I have taken so many medicines I have no healing if there anyone who says like this adu oru pisasan aalosane that is the counsel of the devil adu vanjikira sattam that is the voice of deception ungaludi sugathirkagave siluvaikku povadharku munbaga or vaaradiye veithu kilithargale anda andanal sugam enakku vendam enakku marundu vendum kaasu selavalithu anda vesham marundu enakku vendum endru sonnal adu evlo periya drogam anda thalumbugalukku virodhamaga how great is that traitor will be who says that I do not need the healing where Jesus went all through the way to the cross of Calvary and he was scourged for my sickness he says I do not need that healing and I need only that healing that comes from medicine ippozhudhu nam viswasippom yesuvin thalumbugalal sugam undu let us now believe that we are healed by his bruises yesuvinudaiya thalumbugalal sugam undu endru vedam sollavilla avudaiya thalumbugalal gunamaneergal and the scripture says does not say that there is healing in his stripes but by his stripes we are healed அப்படி சொல்லியும் நமக்கு சுகம் உண்டாகவில்லை என்றால் அது வசனம் பொய் அல்ல விசுவாசம் குறைவாக இருக்கிறது even after we saying such words it is not that the verse is a lie but it is our faith that is decreased நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவோமாக let us increase our faith மறுபடியும் இந்த பல்லவியை நாம் பாட போகிறோம் let us once again we are going to sing the chorus எல்லா பலவீனங்களையும் துக்கங்களையும் நோய்களையும் அவர் சுமந்தார் he has borne all our weakness and sorrows and sickness விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த வல்லமை அனுபவி And all those who believe they can experience that power. All your weakness, all your sorrows, all your sicknesses are laid on Him. In Him I'm believing, never doubting, there's abundant life in Him. Oh, all your weakness, all your sorrows, all your sicknesses are laid on Him. In Him I'm believing, never doubting, there's abundant life in Him. குணமானே ஓ குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவே தழும்புகிறார் இயேசுவே தழும்புகிறார் குணமானே குணமானே குணமானே
katuna. Thank you, Lord. Yes, oh Rama, Sadulankara Mankala Mankara, Sakaravinankalam to Dankara. In the Patanal, Gunamakum Valla, Ipur the Matramala, are the Inimelum Velipada Pogarada. By this song, the power of healing, it is not only be revealed now, it is going to be revealed henceforth. Viswasatu Katra is Stotri, Stotra. Hallelujah. ஆதி ஆகமம் 25 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். Let's read Genesis chapter 26 verse 25. 25 verse 8 and 9. இப்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூர்ண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தேனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். Then Abraham gave up the ghost and died in a good old age and an old man and full of years and was gathered to his people and his sons Isaac and Ishmael buried him in the cave of Machpelah in the field of Ephron the son of Zohar the Hittite which is before Mamre. Abrahamudi thagappan Thera or vikra aradhanaikarara irundar. Father of Abraham, Terah, he was an idol worshipper. இவர்கள் நோவாவின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் சேமின் வம்சத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் எப்படியோ இடையில் இவர்களுக்குள் விக்கிரகம் வந்துவிட்டது. Though they are the generation of Noah from the lineage of Shem, how did this idol worship came into them? தேரா ரட்சிக்கப்படவில்லை. தேரா was not saved. முதலாவது ரட்சிக்கப்பட்டவர் தேராவின் மகன் ஆபிரகாம் தான். The first person to saved is Abraham, the son of Terah. யோசுவாவின் புத்தகம் 24:2 வாசியுங்கள். When we read Joshua chapter 24 verse 2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்போ அவர்கள் தேரா வேறே தேவர்களை சேவித்தார்கள் உங்கள் பிதாக்கள். And your forefathers Terah they served other gods. இப்படிப்பட்ட நாட்களில் ஆபிரகாம் இந்த யெகோவா தேவனை பற்றிய ஒரு அறிவை பெற்றார். When the days are like this, Abraham, he had a revelation concerning Jehovah is God. நான் சொல்ல போகிற காரியம் இப்பொழுது நம்முடைய பைபிளில் இல்லை. ஆனால் ஆபிரகாம் எப்படி மாற்றப்பட்டார் என்ற அந்த விளக்கங்கள் பைபிளில் எழுதப்பட்டதான ஒரு புஸ்தகம் உண்டு, யாசேர் என்கிற புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் கொஞ்சம் விவரமாக ஆபிரகாமனுடைய மாற்றத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. The thing that I am going to share to you now, it is not written in the Bible, but in the book of Asher, in that book, it is said how Abraham was converted, and I would explain it in detail. ஆபிரகாமுடைய தகப்பன் ஒரு விக்கிரக ஆராதனை காரணாக இருந்தார். கல்தேயருடைய தேசத்தில் இருக்கும்போது, when Abraham, the father of Abraham, Terah, while he was in the land of the Chaldeans, he was an idol worshipper. இவர்களுடைய முற்பிதாக்களும் யெகோவா தேவனை தொழுகை செய்தவர்கள். And his forefathers, they also worshipped Jehovah. இதை பற்றி ஆபிரகாமுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தது. And Abraham had some kind of knowledge about this. இந்த சொரூபங்கள், இந்த சிலைகள் எப்படி தேவர்களா இருக்க முடியும் என்கிறதான ஒரு கேள்வி எப்பொழுதும் இருந்தது. And he had a question always within him saying, how can these idols can be Jehovah God? தேராவருடைய வீட்டில் ஒரு பெரிய பூசை அறையில் இருக்கிறது போல எத்தனையோ சிலைகள் இருந்தது. And in the house of Terah, there was a prayer room where there are so many idols in them. ஒரு நாள் ஆபிரகாம் என்ன செய்தார்? One day, what did Abraham do? பெரிய கொம்பை எடுத்து, he took a long staff. ஒரு பெரிய சிலையை தவிர எல்லா சிலைகளையும் உடைத்து போட்டார். And he not one of the idols, he broke all the idols in that room. அந்த ஒரு சிலை மாத்திரம் விட்டு விட்டார். And he left just only one idol. எல்லா சிலைகளையும் உடைத்து விட்டு, and after broken every idols, அந்த பெரிய கொம்பை எடுத்து அந்த பெரிய சிலைக்குள் அவர் கைக்குள் சொருவி விட்டார். And he took that long staff and he pierced that staff into the hands of that idol. தகப்பன் சத்தத்தை கேட்டு ஓடி வந்தார். பார்த்தால் சிலைகள் எல்லாம் நொறுங்கி போயிருக்கிறது. And hearing all this noise, Terah's father came running and he could see all the idols being broken. நீ என்ன செய்தாய் என்று சத்தமிட்டார். And he shouted at him, what did you do? ஆபிரகாம் சொன்ன, நான் செய்யவில்லை, என் கையில் இருக்கிறது பாருங்க, அந்த சிலை அதுதான் செய்தது என்று சொன்னார். And what Abraham replied is, I did not do this, see that idol which has that staff in its hand, it did all this thing. அப்பா கேட்டாரு, என்ன நான் முட்டாளா, அந்த சிலை அதை செய்யுமா?
And Abraham, this father Terah asked, do you think that I am fool? How can this idol do such a thing? அப்போ ஆபிரகாம் கேட்டார், அது வெறும் கல், அது செய்யாதுன்னு தெரியுமே உங்களுக்கு, அப்ப ஏன் கூப்பிடுறீங்க அது? And Abraham's question was, you know all these things, idols are just a stone, then why do you ever worship them? இப்படி ஆதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆபிரகாம் மாற்றப்பட்டு அவர் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் கல்தேயரின் தேசத்திலிருந்து விக்கிரக வழிபாட்டிலிருந்து பிரிந்து வந்து ஆண்டவரை தொழுது கொண்டார். Likewise Abraham he had came to know the knowledge of God likewise and he came from the land of the Chaldeans and from the idol worshippers he came to know about the living God. நீ தகப்பன் வீட்டில் இருக்கும் வரைக்கும் நீ என்னை முழுமையாய் பிரியமாய் தொழுது கொள்ள முடியாது என்று சொல்லிதான் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் தகப்பன் வீட்டையும் இன் இனத்தாரையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். And God having understood all unless and until you are in your father's house you cannot serve me in a right way and that is what is called Abraham saying you separate yourself from your father and your nations and come unto the land which I will show to you. இப்படி தான் ஆண்டவர் ஆபிரகாமை கல்தேயரினுடைய தேசத்திலிருந்து பிரித்தெடுத்து ஆபிரகாம் சுதந்திரிக்க போகிறதான அந்த வம்சம் சுதந்திரிக்க போகிறதான கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். Likewise God called Abraham and separated him from the land of the Chaldeans from the idol worshippers and also he made enable Abraham and his seed and generation to inherit the land of Canaan. ஆபிரகாமுக்கு பல வீடுகள் இருந்தது. Abraham had so many houses. ஏனென்றால் அவருக்கு அநேக ஆடுகள் இருந்தபடினால் மேய்ச்சலான இடங்களில் வீடுகளை கட்டி மாறி மாறி அங்க அந்த ஆடுகளை மேய்க்க முடியும் அவர் போவார். And because Abraham had so multitude of cattle and so that he might graze them and undertake them he had to dwell in so many places. ஒரு நாள் அவர் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது, பட் ஒன் டே வைல் ஹி வாஸ் ஜஸ்ட் ஷெப்பரிங் ஹிஸ் கேட்டில் இன் ஒன் பிளேஸ், வேறொரு வீட்டில் இருந்த அவருடைய மனைவி சாராள் மரித்து போனார்கள். And Sarah who is in another house his wife she died. அப்பொழுது ஆபிரகாம் வந்து அவருடைய பிரேதத்தை கண்டு அழுதார். And then Abraham came there and he looked at the corpse and he cried. 23rd அதிகாரம் 2nd வசனத்தை வாசியுங்கள். Let's read Genesis chapter 23 verse 2. கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். ஆபிரகாம் வந்து அப்படி என்றால் அவர் வேற ஒரு இடத்தில் இருந்தார். When it is said Abraham came it means that Abraham was in some other place. ஆனால் இப்பொழுது சாராளை அடக்கம் பண்ண ஒரு கல்லறை வேண்டும். But now Abraham need a sepulcher to bury Sarah. இந்த முழு அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபரோடு அவர் பேசி ஒரு குறிப்பிட்ட நிலத்தையும் அதோடு இருக்கிறதான குகையும் அவர் கிரயத்திற்காக வாங்கி அது சாராளை அடக்கம் பண்ணுகிறார். When we read throughout all this chapter we can understand Abraham spoke to a specific person and he got the land and he got a cave in that land and there he buried Sarah with a price. அந்த குகையை பற்றி தான் நாம் ஆரம்ப வசனத்தில் வாசித்தோம். அதில் தான் ஆபிரகாமும் அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த குகையினுடைய பேர் தான் மக்பேலா. And about this cave we read in the key verse and that name of that cave also Abraham was buried and the name of the cave is Machpelah. In the Machpelah kugail Saral adakam pannapattal Abraham adakam pannapattal. In this cave Machpelah Sarah was buried and also Abraham was also buried. Adu mathramalla ரெபேக்கால் அடக்கம் பண்ணப்பட்டால், நாட் ஓன்லி தட் ஈவன் ரெபேக்கா வாஸ் ஆல்சோ பரிட் இன் தி கேவ், ஈசாக் அடக்கம் பண்ணப்பட்டால், ஈசாக் ஐசக் ஆல்சோ வாஸ் பரிட் தேர், யாக்கோப் அடக்கம் பண்ணப்பட்டால், ஜேக்கப் வாஸ் ஆல்சோ பரிட் தேர், லேயாள் அடக்கம் பண்ணப்பட்டால், ஈவன் லே ஆல்சோ பரிட் தேர். 49rd அதிகாரம், when we read in Genesis chapter 49 30ம் 31ம் வாசியுங்கள். Let's read 30 and 31. அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா என்னப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாய் இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தேனாகிய எப்ரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். பாருங்க, இது யாக்கோப் பேசுகிற வார்த்தை. And these are the words of Jacob. 29rd வசனத்தில் யாக்கோப் சொல்லுகிறார், நானும் சாக போகிறேன், என்னையும் அங்கேதான் அடக்கம் பண்ண வேண்டும். And in verse 29 Jacob also says I am also going to die you also bury me there. இது போல
நாமும் இந்த சம்பவத்திலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். We are also going to learn some of the lessons from this event. இந்த மக்பெலா என்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய முற்பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்டதான அந்த இடத்திற்கு என்ன ஆவிக்குரிய கருத்தை சொல்லலாம்? And this place where the forefathers were buried in Machpelah, what a spiritual significance can we learn from it? அது நம்முடைய உயிர்த்தெழுதலின் வரிசையும் நாம் சுதந்திரிக்க போகிறதான பரலோக சுதந்திரத்தையும் காட்டுகிறது. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி ஆர்டர் ஆஃப் ஆர் ரிசரக்ஷன் அண்ட் ஆல்சோ த இன்ஹெரிட்டன்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு இன்ஹெரிட் இன் ஹெவன். அதற்கு காரணம் உண்டு. தேர் ஆர் ரீசன்ஸ் ஃபார் தட். இந்த கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரப்போகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், பரலோகத்திற்கு நிழலாட்டமான ஒரு இடம். This Canaan, the land of Canaan, which is the promised land to the Israelites, it is a shadow of heaven for us. இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அந்த தேசத்தை சொந்தமாக்குவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் அதில் ஒரு நிலப்பகுதியை அவர் சொந்தமாக்கிக் கொள்கிறார். Before the children of Israel inherits the land of Canaan, Abraham, he got the bought a price of land in that same Canaan. அதுபோல நாமும் பரலோகத்தை சுதந்திரமாக்கிக் கொள்ளும்படியாக, சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So also we are being called so that we might inherit that heavenly Canaan heaven. ஆகையால் இந்த மக்பேலா நம்முடைய உயிர்த்தெழுதலையும் நம்முடைய பரலோக சுதந்திரத்தையும் காட்டுகிறது. So this came Machpelah, it speaks about the order of a resurrection and also the inheritance in heaven. அது மாத்திரமல்ல, not only that, இந்த கல்லறை அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடுத்த நிகழ்ச்சி தான் உயிர்த்தெழுதல். And the next event that after the burning of in Machpelah, it is the resurrection. ஆகையால் பழைய ஏற்பாட்டில் எதை அடக்கம் என்று சொல்கிறார்களோ புதிய ஏற்பாட்டில் அது உயிர்த்தெழுதல் என்று சொல்லலாம். In the Old Testament what people say about burial, in the New Testament it is said as resurrection. தானியேலின் புத்தகம் 12 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தார். When we read in the book of Daniel chapter 12 the last verse. நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். இங்கே இந்த இரண்டையும் பார்க்கிறோம், சுதந்திரத்தையும் பார்க்கிறோம், எழுந்திருப்பாய் உயிர்த்தெழுதலையும் பார்க்கிறோம். We read about two things, the resurrection and also being coming alive. ஆகையால் எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு நிலம் அடக்கம் பண்ணும்படியாக அவன் ஏற்கனவே சம்பாதித்து வைத்தாரோ, இது போல நான் முன்பதாகவே நம்முடைய சுதந்திரத்தையும் உயிர்த்தெழுதலையும் நிச்சயப்படுத்த வேண்டும். As Abraham before his death he bought a price of land for his burial, so also we should get the inheritance for our resurrection and coming alive. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தெரியும், உயிர்த்தெழுதல் ஏழு வரிசைகள் உண்டு. All the Sunday school children, they know they have seven steps orders of resurrection. முதலாவது இயேசு, அவர் ஏற்கனவே எழும்பி விட்டார். The first person is Jesus, he has already resurrected. இரண்டாவது மணவாட்டி சபை, இயேசுவினுடைய இரண்டாம் வருகையில் உயிரோடு எழும்புவார்கள். Secondly the bridal church, they will be resurrected at the second coming of the Lord Jesus. அதற்கு பிறகு உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். And after that tribulation period will start. அந்த உபத்திரவ காலத்தினுடைய நடுவில் உபத்திரவ கால இரத்த சாட்சிகள் அவர் எழும்புவார்கள். At the middle years of tribulation all the tribulation martyrs will resurrect. அதற்கு பிறகு இந்த இரண்டாம் பகுதியினுடைய நடுவில் ஏனோக் எலியா அவர்கள் பழைய ஏற்பாட்டின் முதற்பத் எழும்புவார்கள். And in the second part of this second phase of tribulation Enoch and Elijah they will be resurrected. உபத்திரவ காலத்தின் முடிவில், at the end of the tribulation period, பழையர் பாட்டு பரிசுத்தவான்களும் பொதுவான இரத்த சாட்சிகளும் எழும்புவார்கள். The Old Testament saints and the general martyrs, they will resurrect. அதற்கு பிறகு ஆயிர வருட அரசாட்சி. And after that the millennial reign. அதற்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்கிற ஒரு நியாய தீர்ப்பு அங்கு ஏற்படுத்தப்படும். And after that there is a white throne judgment that will take place. அதற்கு பிறகு ரெண்டு வரிசை உயிர்த்தெழுதல் உண்டு. And after that there are two more orders of resurrection. ஒன்று செம்மறி ஆடுகள் என்று அழைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டவருடைய, வெறும் ரட்சிப்பை மாத்திரம் அடைந்தவருடைய உயிர்த்தெழுதல். The one group is the sheep, they are the people who got only the experience of salvation. அடுத்து வெள்ளாடுகள் என்று அழைக்கப்பட்ட துன்மார்க்கருடைய உயிர்த்தெழுதல். And the other group is the resurrection of the wicked people which are called goats. இப்படி ஏழு வரிசையான உயிர்த்தெழுதல்கள் உண்டு. And likewise we have seven orders of resurrection. இந்த
எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு மக்பேலா இருந்ததோ. So as Abraham had a place called Machpelah, நம்முடைய மக்பேலா இந்த ஏழு வரிசைகளில் ஒரு இடம், ஒரு வரிசை உண்டு. நாம் எல்லாரும் எழும்ப வேண்டிய ஒரு வரிசை உண்டு. Our Machpelah is one order of this resurrection where we have to resurrect. அதுதான் இரண்டாம் வரிசை. மனவாட்டி எழும்ப போகிறதான் அந்த வரிசையில் எழும்பும்படியாக, உயிர்த்தெழுதல் அடையும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். And that is the second order of resurrection is the bridal church and where we have to resurrect. தானியேலை பற்றி இப்பொழுது வாசித்தோமே. And we read about Daniel now. மறுபடியும் வாசியுங்கள். Let's read it once again. நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய் உன் நாட்களின் முடிவில். And at the end of your days thou shalt stand for the Lord. அதுடைய அர்த்தம், உனக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, உனக்கு ஒரு மக்பேலா உண்டு, அன்றைக்கு நீ எழும்புவாய். The meaning is you have your own resurrection, you have your own Machpelah, that day you will rise up. தானியேலுடைய பங்கு, அவருடைய சுதந்திர வீதம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஐந்தாம் வரிசையில் தான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டிருந்த ஐந்தாம் வரிசையில் தான் தானியேல் எழும்புவார். The order of Daniel of his resurrection is the fifth order of resurrection where the Old Testament saints will resurrect. இப்படி இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் இந்த வரிசைகளில் ஏதாவது ஒரு வரிசையில் இருப்பார்கள். So likewise the people in all this earth they will somehow be in one order of all this resurrection. நம்முடைய மக்பேலா, நம்முடைய பங்கு, நம்முடைய உயிர்த்தெழுதலின் ஸ்தானம் அந்த மனவாட்டி. இயேசுவுக்கு பிறகு மனவாட்டியினுடைய அந்த உயிர்த்தெழுதல் பங்கெடுக்கும்படியான தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Our Lord or our resurrection or our Machpelah is that we should be partakers in the bridal church and for that reason the Lord has called us. ஒவ்வொன்றுக்கும் வசனங்கள் உண்டு, ஆனால் இது ஒரு தனி வேத பாடம், ஆகையால் இதை விவரிக்க நேரமில்லை. For each of one of these resurrection we have scriptural references. If at all we have to explain we need a separate Bible study and we would not like to explain it. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். We would like to read only one verse. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம், 1 Corinthians chapter 15 23 வசனத்தில் இந்த முதல் இரண்டு வரிசைகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். We read about this first two orders of resurrection is in verse 23. அவனவன் தன்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ இங்கே முதல் பலனானவர் கிறிஸ்து. Here we read Christ the first fruit. அதன் பின்பு கிறிஸ்துவனுடையவர்கள் அவருடைய வருகையில் அவருடைய மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும். And afterward they that are Christ his bride will be caught up. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இப்படி உயிர்த்தெழுதலில் தானே வித்தியாசங்கள் என்று தெரியாது. பரலோகம் பொதுவானது, ஒரு நாள் எல்லாரும் எழும்புவார்கள் என்றுதான் யோசிக்கிறார்கள். Many Christians they do not know there are so many differences in the topic called resurrection. They only know only one heaven and they have a knowledge everyone will be caught up into heaven. இந்த ஏழு வரிசைகள் அந்த நம்பர் கூட கூட, ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் நாலாம் ஐந்தாம் வரிசை என்று கூட கூட மகிமை குறைந்து கொண்டே இருக்கும். And in the seven orders of resurrection, as the numbers increases, the glory of the resurrection decreases. நான் மறுபடியுமாய் பிறந்தேன் என்று அந்த அனுபவத்தை மாத்திரம் பெற்றுக் கொண்டவர்கள், அதற்கு மேலே ஒன்றும் வாழ தெரியாதவர்கள், அறிவில்லாததனால் இல்லை என்றால் பலன் இல்லாததனால், அப்படிப்பட்டவர்கள் ஆறாம் வரிசையில் பங்கெடுப்பார்கள். அவர்கள் பரலோகத்துக்கு போகலாம், அந்த இடத்தின் பேர் புதிய பூமி, ஆனால் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்காது. People who know only the experience of being born again and people who do not have the knowledge of the upper orders of resurrection, they can only go to the sixth order of resurrection and they have a heaven for them. It is only new heaven for them. இது போல ஆபிரகாம் அவருடைய அடக்கத்திற்காக அவருடைய கூட பிறந்தவர்கள் பிள்ளைகளுக்காக ஒரு இடத்தை வாங்கினது போல. So also as Abraham he bought a piece of land for his burial and also for the burial of his generation. பரலோகத்தில் தேவன் நமக்காக ஒரு மக்பேலாவை வாங்கி வைத்திருக்கிறார். God has also brought a place in heaven called Machpelah for us. அதனுடைய கிரயம் தேவன் செலுத்தி இருக்கிறார். The price for that God himself has paid. ஆகையால் இந்த நம்முடைய மக்பேலாவாகியதான அந்த இடத்தை பற்றி இரண்டு காரியங்களை நாம் அறிய வேண்டும். So concerning of this Machpelah of our Machpelah we need to understand two things.
ஆபிரகாம் முன்பதாகவே அந்த கிரயத்தை செலுத்தி அந்த இடத்தை வாங்கினார். Abraham, before himself, he paid the price and bought that land. அவர் சாகும் முன்னே அந்த இடத்தை வாங்கி அங்கேதான் அடக்கம் பண்ணப்பட்டார். Before his death, he bought that land and after his death, he was buried there. இதை நாம் ஆதியாகம் 23 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். This we read about in Genesis chapter 23. இதுபோல தேவன் நமக்காக ஒரு இடத்தை அவர் ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார் என்று ஆங்கிலத்தில் 1 Peter 5:5 வாசிக்கிறோம். In 1 Peter 1:5, we read about God has already reserved this place for us in heaven. வாசியுங்கள். தமிழில் 4 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தை இங்கிலீஷில் ரிசர்வ்ட் ஃபார் யூ, உங்களுக்காகவே அது ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. In English it is said reserved in heaven, a place that is already kept for you. அப்போ நமக்கு அந்த பரலோகத்தில் ஒரு சுதந்திரம் உண்டு. So in heaven we have an inheritance. அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த இரண்டாம் வரிசையில் நுழைந்தால் தான் நாம் பெற்றுக் கொள்ள முடியும். So that we might receive that inheritance, it is possible only when we partake in the second order of resurrection. இன்றைக்கு நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், the question that we have to ask ourselves today is, இந்த முற்பிதாக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அடக்கம் மிகவும் முக்கியமாக இருந்தது. அந்த யாக்கோபு சொல்லுகிறார், நான் சாக போகிறேன், என்னை தயவு செய்து அங்கே அடக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். This being buried in the place called Machpelah, it is some important thing to the forefathers, and for that reason Jacob himself says, I am going to die now, so please bury me in that place only. 49:29. Let's read Genesis 49:29. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன், ஏத்தேனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு. பாருங்கள், இப்போ யாக்கோப் அதை கேட்கிறார், என்னை தயவு செய்து அங்கே அடக்கம் பண்ணுங்கள். அண்ட் ஜேக்கப் ஹி ரிக்வெஸ்ட் தி சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல், பிளீஸ் பரி மீ தேர் இன் தட் பிளேஸ். புதிய ஏற்பாட்டில் நமக்கு அது நம்முடைய உயிர் தேர்தலையும் நம்முடைய பரலோக சுதந்திரத்தையும் காட்டுகிறது. In the New Testament it speaks about our resurrection and also the inheritance in heaven. யாக்கோபுக்கு, அவருடைய லேயாளுக்கு, ரெபேக்காவுக்கு, ஈசாக்குக்கு, ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு இங்கே அடக்கம் பண்ணப்படுவது முக்கியமாக இருந்தது போல, நாம் உயிர்த்தெழுதலுக்கு இந்த இரண்டாம் வரிசையில் பங்கெடுக்க வேண்டும் என்று அந்த காரியத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். As for Abraham, Isaac, Jacob, Leah and Rebecca and other generation, how much important for them is to bury it in this place. We who are going to take part, partakers in this inheritance, how much more importance it should be. இன்றைக்கும் கூட தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட அந்த மலை இருக்கிறது, டெம்பிள் மவுண்ட் என்று சொல்வார்கள். அந்த அந்த ஆலயம் தான் முதலாவது முக்கியமான புனிதமான இடம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இன்றைக்கு அடுத்தது ஆபிரகாம் அடக்கம் பண்ணப்பட்டதான் அந்த மக்பேலா, அந்த கல்லறை தான் அவர்களுக்கு முக்கியமான ஸ்தானம். ஈவன் டுடே ஃபார் தி சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் தே ஹாவ் அ பிளேஸ் கால் டெம்பிள் மவுண்ட். தட் இஸ் சம்திங், அ சீக்ரெட் பிளேஸ், அண்ட் தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஃபார் தேம். அண்ட் ஆஃப்டர் தட் தி பரியல் பிளேஸ் ஆஃப் ஆபிரகாம் கால் மக்பேலா, it is of second importance to them. Adu pole namakku nammudaiya uyirthezhudhal evvalavu mukkiyama irukkirathu. So also for us, how much important is this resurrection for us. Paralogathil devan inge utkarndirukkira ovvorukkum paralogathil nilathai sottai avar vaithirukkar, aliyada sottu. அதை பற்றி நாம் எவ்வளவு சிந்தையுள்ளவர்களா இருக்கிறோம். How much more we are considered having a mind for that incorruptible possession or inheritance that God has reserved us for heaven. இந்த 7 வரிசைகளை பார்த்தால், when we see the 7 orders, இப்போ இந்த மனவாட்டி என்கிறதான அந்த உயிர்த்தெழுதலுக்காக ஏற்கனவே மரித்து இந்த வாசலுக்குள்ளாக நுழைந்து இப்பொழுது காத்து கொண்டிருக்கிற ஒரு ஜன கூட்டம் இருக்கிறார்கள், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள். There are a group of people who are already died and they are waiting for them to take part in the second order of resurrection, that is the bridal church. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பொதுவான இரத்த சாட்சிகள், எத்தனை பேர் ஏற்கனவே மரித்து விட்டு அவர்கள் ஒரு கூட்டமாக அவருடைய பங்கை பெற்றுக்கொள்ள அவருடைய உயிர்த்தெழுதலின் வரிசைக்காக மரித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். And also the Old Testament saints and the Old Testament martyrs,
daughters, they are also have already died and they are also waiting as a group of people for their order of resurrection. பழையர் பாட்டிலும் புதியர் பாட்டிலும் பரிசுத்தவான்கள் என்கிறதான ஸ்தானத்தை அடையாமல் வெறும் ரட்சிப்பை அடைந்து இப்பொழுது மண்ணில் படுத்துக்கொண்டு ஆத்துமா பரலோகத்துக்கு போய் இலை பாரிக்கொண்டிருக்கிறார்கள். ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பிறகு வரப்போகிற அந்த உயிர்த்தெழுதன் வரிசைக்கு அவர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். And both in the Old Testament and in the New Testament, though they did not get the experience of all the saints, they have only the experience of being born again. They are also waiting for their order of resurrection after the millennial reign. இப்போ ஆரம்ப வசனத்தில் வாசித்தோம், எட்டாம் வசனம் வாசிங்க, 25:8 ஆபிரகாம் பற்றி. Let's read Genesis chapter 28 verse 5 concerning Abraham. 25:8. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூர்ண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டார். And he was gathered to his people. 35:29 வாசியுங்கள். Let's read 35:29. பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். பாருங்க, தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டார். And Isaac also was gathered up with his people. ஈசாக்கை பற்றிய சாட்சி. This is the testimony about Isaac. ஆதியாகமம் 49:33 வாசியுங்கள். Let's read Genesis 49:33. யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கிக் கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். பாருங்கள், இவர்கள் அடக்கம் பண்ணப்படுவது மாத்திரம், சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது மக்பேலாவில். And see, their bodies are also they are being buried in the land of Machpelah. ஆனால் இவர்கள் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார்கள். And it was said they were all gathered with their people. அதனுடைய அர்த்தம், அவர் சிலர் மரித்து அவர்களுக்காக அந்த இடத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். And the meaning is they are already died and they are waiting for their order. அப்ப ஆபிரகாம் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார் என்று சொன்னால், So when it was said Abraham was gathered with his people, ஆபிரகாம் மரிப்பதற்கு முன்பாக இந்த ஐந்தாம் வரிசையில் பங்கெடுக்கும்படியாக ஏற்கனவே மரித்து காத்திருக்கிறவர்கள் இருந்தார்கள். நோவா, ஏனோக்கு, ஆபேல், இப்படிப்பட்டவர்கள். அவர்தான் தன் ஜனத்தார், அவர்களோடு ஆபிரகாம் இப்பொழுது சேர்க்கப்படுகிறார். And Abraham was gathered with his people who were all died before him like Noah, Enoch and all other people. They died and they are waiting for their order. இதுபோல நாமும் அந்த மனவாட்டி கூட்டத்தாரில் ஏற்கனவே மரித்தவர்களோடு சேர்க்கப்படும்படியாதான் இப்பொழுது நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். So also we are also running this race so that we might also be gathered with our people who are also already died and they are in this bridal church order. ஆகையால் நம்முடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டதான ஒரு மனவாட்டி கூட்டத்தார் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நாம் போய் சேர வேண்டும். So in our midst there is a group of people called the bride of Christ. We also should be gathered with such group. இதுதான் நம்முடைய மக்பேலா. And this is our Machpelah. இந்த நாட்களில் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் இதற்கு கொடுக்கிறோம், எவ்வளவு சிந்திக்கிறோம். For this, in these days, how much importance are we giving to this and how much do we consider about this? பழையர் பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் மற்ற ஜனங்கள் மத்தியிலும் சாவதற்கு முன்பாகவே அவர்கள் கல்லறையை ஆயத்தப்படுத்துவார்கள். In the Old Testament, the children of Israel, before their death, they will prepare their sepulchres. இது போல முன்பதாகவே நாம் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்காக நாம் ஆயத்தப்படுகிறோமா? So also are we getting ready before our resurrection? Are we preparing ourselves? சாராள் மரித்த போது, when Sarah died, அதற்கு பிறகு போய் ஆபிரகாம் வந்து இப்ப எங்க அடக்கம் பண்றது என்று தேடவில்லை. அவர் மைண்டில் ஏற்கனவே இந்த நிலத்தை வாங்க வேண்டும் என்று சிந்தையில் வைத்திருந்தார். And at that point of time Abraham did not think I do not have a place to bury Sarah, where should I bury? But he brought that price before that her death and he had this in his mind. சாராள் மரித்த போது, when Sarah died, ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 23:4. See what Abraham says in chapter 23:4. நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். இப்பொழுது ஒரு கல்லறை பூமி என்று பொதுவாக கேட்கிறார். And he commonly asks, give me one place of land. அப்பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், but then the people says to them, எங்கள் மத்தியில் நீர் ஒரு பெரியவர்,
You are a great person in our midst. நாங்கெல்லாம் கலரை வச்சிருக்கிறோம். We all have our sepulchres. எங்கள் கலரைகள் பெஸ்ட் சிறந்தது நீங்க எடுத்துக்கோங்க. You take the best sepulchres out of our midst. அங்கே நீங்க சாராலே நீங்கள் அடக்கம் பண்ணலாம். And there you can bury your Sarah. அப்பொழுது உடனே ஆபிரகாம் ஒன்றை கேட்கிறார். And immediately Abraham asked them a question. 8 வசனம் 9 வசனங்களை வாசி. Verse 8 and 9. அவர்களோட பேசி என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்ரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எண்ணப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியா இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான். அப்போ இதனுடைய அர்த்தம் ஏற்கனவே அவருடைய மனசுல இதை வைத்திருந்தார். அவர்கள் அந்த சாய்ஸ் தெரிந்து கொள்ளதின் உரிமை ஆபிரகாம் கொடுத்த போது நீங்க எது வேண்டாலும் வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளு சொன்ன உடனே இதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். The meaning is Abraham before itself he had this place in his mind and when he was given a choice to select the place out of their sepulchres immediately Abraham selected this Machpelah. அதாவது நான் சொன்னேனே நம்ம இந்த நம்பர் கூடும் போது உயிர்த்தெழுதன் வரிசை மாறி மாறி கீழே இறங்கும் போது மகிமை குறைந்து கொண்டே இருக்கும். And as I said before, as this number it increases, the glory of the order of resurrection decreases. அப்படி என்றால் இந்த இரண்டாம் வரிசையான அந்த உயிர்த்தெழுதல் மிகவும் மகிமை பொருந்திய ஒரு உயிர்த்தெழுதல் அதுதான் பெஸ்ட். ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியது இயேசுவுக்கு அடுத்தது சிறந்தது அதுதான். If that be so, the second order of resurrection is something the most best or the best of orders of the resurrection. It means that we are going to be resurrected after Jesus. ஆதி நூற்றாண்டில் இருந்த நம்முடைய முற்பிதாக்கள் இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமியில் ஒரு அவருக்கு இருக்கிற சொத்தை கொள்ளையாடும்படியாக அவர் ஆஸ்தியை சந்தோஷமாக ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the scripture says our forefathers so that they might attain this better resurrection they themselves offered their land to be taken away. எபிரேயர் 10 அதிகாரம் 34 வசனத்தை வாசியுங்கள். Let's read Hebrews chapter 10 verse 34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். பாருங்கள், பரலோகத்தில் ஒரு சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்களுடைய ஆஸ்திகளை கொள்ளையாடும்படியா சந்தோஷமாய் ஒப்பு கொடுத்தீர்கள். And you yielded yourself so that you have in heaven a better and enduring substance. You took joyfully the spoiling of your goods and gave to me. நம்முடைய முற்பிதாக்கள் அவர்களும் இப்போது மண்ணில் அவர்கள் அவருடைய சுதந்திர வீதத்திற்கு அந்த மனவாட்டி என்கிறதான அந்த ஸ்தானத்தின் உயிர்த்தெழுதல் பெரும்படியாக நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். And our forefathers they have already died and they are waiting in, in the ground so that they might attain to the order the bride order the bride of resurrection they are waiting for their order. அந்த வரிசைக்கு அந்த சுதந்திர வீதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் அவர்கள் கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் இந்த பூமியில் இருக்கிற ஆஸ்தி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க அவர்கள் ஆயத்தமா இருந்தார்கள். How much extent was they gave importance to their inheritances they joyfully gave their possessions and goods. அப்போ நாம் நேர ஆப்போசிட் மாறாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். But we see that in direct opposite. பார்க்கிங் டியூட்டி யார் பார்க்கிறது? யாராவது ஒரு ஆள் இருக்கணும். ஒரு தம்பி எல்லா டூ வீலரை போயிட்டு நோண்டிட்டு இருக்கிறான். யாரும் பாருங்க, யாராவது ஒரு ஆள் எப்போதும் அங்க இருக்கணும். ஒரு ஆளாவது. அப்போ அந்த சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் தகுதி பெறுகிறோமா? And are we getting eligible to receive that eternal inheritance? நாம் நம்முடைய முற்பதாக்களை போல அல்ல, நாம் அவர்களுக்கு மாறாக பரலோக சொத்தை இழந்து இழக்கக்கூடிய விதத்தில் இந்த சொத்துக்காக போராடிட்டு இருக்கிறோம். And unlike our forefathers, we just lose our heavenly inheritance and we strive so much more to get the earthly possession. பரலோகம் போனாலும் பரவாயில்லை, அந்த மனவாட்டி உயிர்த்தல் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த பூமி சொத்து வேண்டும். Though I don't mind that I cannot get all my eternal inheritance heavenly inheritance I need only my earthly possessions. மனுஷனுடைய மகிமையெல்லாம் நம்முடைய சொத்தெல்லாம் பூவின் புல்லை போல் இருக்காது, சீக்கிரமாய் வாடி போக போகிறது. And all the earthly possessions and all earthly inheritance that man has it's like the flower of the grass that fadeth away it is going to pass away very soon. ஒரு ஓமை இயேசு சொன்னார்.
Jesus spoke about a parable. ஒரு மனுஷன் ஒரு நிலத்தில் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். A man, he found out a possession in a piece of land. அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, so that he might get the treasure, தனக்குள்ளதெல்லாவற்றையும் விற்று அந்த பொக்கிஷத்தை அந்த நிலத்தை வாங்கினார். He sold all his possessions and he bought that piece of land. இதுதான் நம்முடைய முற்பிதாக்கள் செய்த காரியம். And this is what our forefathers did. நம்முடைய மக்பிலாவை வாங்கும்படியாக நம்முடைய சுதந்திரத்தை எல்லாவற்றையும் இழக்க நாம் ரெடியா இருக்க வேண்டும். We should always be ready so that we might get our heavenly Machpelah or inheritance and lose all our earthly possessions. அந்த இடம் அவ்வளவு மேன்மையானது, அவ்வளவு முக்கியமானது. So much great and so much important is that place. அந்த மகிமைக்கு முன்பாக நாம் இந்த பூமியில் பெற்றுக்கொள்ளுகிற எல்லாமே மாயேதான், ஒன்றுமில்லை. And before that glory, what all things that we receive in this earth is only vanity. பரலோகத்தில் நரகத்தில் கேட்கப்படக்கூடியதான ஒரு சத்தம், அங்க இருக்கிற நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் புலம்பக்கூடிய சத்தம் என்ன தெரியுமா? The only voice of the voice of lamenting among the thousands of souls in hell is, ஐயோ நான் ஏமாந்துட்டேன், நான் முட்டாளா இருந்துட்டேன், நான் சொல்றதை கேட்கல, நான் அன்றைக்கு நான் யோசிக்கல என்று அந்த வருத்தத்தின் சத்தம் தான் நித்தியம் நித்தியமா கேட்கப்படும். இட் வில் பி த வாய்ஸ் ஆஃப் லேமெண்டிங் ஃபார் இட்டர்னிட்டி. ஓ, ஐ ஹவ் பீன் டிசீவ்ட், ஐ ஹவ் ஆக்டட் அஸ் எ ஃபூல், ஐ டிட் நாட் திங்க் ஆஃப் இட், ஐ டிட் நாட் ஈவன் கன்சிடர். ஒன்லி தீஸ் வாய்ஸஸ் வில் பி ஹர்ட் இன் ஹெல். ஆகையால் ஆபிரகாமை போல நாம் முன்பதாகவே அந்த சொத்தை சம்பாதிக்க இந்த பூமியில் நாம் கிரியை செய்ய வேண்டும். சோ ஆஸ் ஏபிரஹாம் டிட், சோ தட் வி ஷுட் கேதர் அவர் ட்ரெஷர் இன் ஹெவன், சோ தட் வி மைட் கெட் அவர் இன்ஹெரிட்டன்ஸ் பிஃபோர் ஹேண்ட். எபேசியர் முதலாம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்தார். When we read in Ephesians chapter 1 verse 14 and 15. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு, இப்போ திடீர்னு இன்டர்நெட்லயாவது நியூஸ் பேப்பர்லாவது ஒரு விளம்பரத்தை நீங்கள் படிக்கிறீர்கள், வெளிநாட்டில் வேலை இருக்கிறது. Suddenly you happen to hear in the newspaper there is an advertisement saying there is a good job abroad. வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. And அந்த விளம்பரத்திற்கு ஏற்றபடி அந்த போன் நம்பரை நாம நோட் பண்ணி அந்த குறிப்பிட்ட போன் நம்பருக்கு நாம பேசுகிறோம். அவர்கள் ரொம்ப உதவி செய்கிறார்கள், வந்து எல்லா காரியங்களும் அவர்கள் ஃபைனலைஸ் பண்ணுகிறார்கள். And as mentioned in that advertisement there is a contact number and we speak to them and they are so much helpful so that they make everything ready for our travel. நம்முடைய விசுவாசி ஒரு தம்பிக்கு அப்படி ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. And for a young believer he had such an opportunity. வெளிநாட்டில் ஒரு நல்ல பெரிய ஹோட்டலில் ஒரு வேலை. And he had a opening in a big hotel in abroad. எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடித்து விட்டார்கள். And they completed all the formalities. விசாவும் கிடைத்தது. And he even got his visa. கடைசியாக டெல்லிக்கு போய் 50,000 ரூபாய் கட்ட வேண்டும். And finally the final step is he has to go to Delhi and pay about 50,000 rupees. அப்பொழுது தான் என்னிடத்தில் வந்து கொஞ்சம் இங்கிலாந்து தேசத்துல கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படி ஒரு ஹோட்டல் இருக்கா இல்லையான்னு. என இப்ப 50,000 கட்ட சொல்றாங்க. And at that moment only he came to me and asked, can you please inquire about this job opening in England, is it really or is it a scam? ஆனால் அப்படி விசாரித்த போது, but when I inquired in such a way, அப்படி ஹோட்டல் இருக்கிறது. Indeed there is a hotel like that. உள்ள போய் கேட்டபோது, but when we inquired in the internals, தயவு செய்து அப்படி ஒரு வேலை இங்கு இல்லை, அப்படி வேலை வாய்ப்பு உண்டு என்று இன்டர்நெட்டில் பல பொய் தகவல்கள் வருகிறது, போலீஸ் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். And they said please do not believe all these rumors and scam, these are all only rumors and many people are complaining to the police of such false news. இந்த வசனம் சொல்லுகிறது, this verse says பரலோகத்தில் நமக்கு சுதந்திரம் உண்டு என்பதற்காக, so that there is an inheritance in heaven. தேவன் நம்மை அழைத்தது மாத்திரமல்ல, not only God has called us, அவர் விளம்பரத்தை தந்தது மாத்திரமல்ல, not only he advertised us, அந்த சுதந்திரத்துக்கு அச்சாரம் அட்வான்ஸ் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். And he gave the advance, the earnest of our expectation. அப்ப அந்த ஆவியின் அச்சாரமாக அந்த தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். And as a token of that inheritance, God
God has given His Holy Spirit. All those who receive the Holy Spirit in the sign of speaking unknown tongues, lift up your hands. Do you know how precious is the anointing that you have received? Hallelujah! அதுதான் உங்களுக்கு தேவன் பரலோக சொத்துக்காக கொடுத்த அட்வான்ஸ். And that is the advance God has given for your possession in heaven. அந்த அர்த்தம் நீங்கள் வேற எந்த குறைவான உயிர்த்தெழுதலுக்காக அல்ல, அந்த மனவாட்டி ஸ்தானத்துக்காக நான் உங்களை அட்வான்ஸ் தந்து அபிஷேகம் பண்ணுகிறேன். The meaning is that you are not appointed or you are not supposed to be in the lower order of resurrection. You are supposed to be on the second order of resurrection, the resurrection of the bride. அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பை போல ஆண்டவர் நம்மை ஏமாற்றுவாரா? And will God deceive us like those people who advertise a job opening abroad? 50000 கேட்கவில்லை, அவர் 50000 கொடுத்தார் அட்வான்ஸாக. And he did not ask of 50000 rupees, but he has already paid an advance of 50000 rupees. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. All those that believed in him, they will never be put to shame. சிலர் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். Some people they say there is no God. சிலர் பரலோகம் இல்லை என்று சொல்கிறார்கள். Some people they say there is no heaven. சிலர் பொதுவான ஒரு இடம் உண்டு, ஆனால் இப்படி வித்தியாச வித்தியாசமான மகிமை இல்லை என்று சொல்லுகிறார்கள். Some people they also interpret there is a common place in heaven, but there is no difference in this places. வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட வித்தியாசங்கள் பரலோகத்தில் உண்டு. But the scripture clearly says such differences do exist in heaven. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. அவன் அவருடைய கிரியைக்கு தக்க பலனை அளிக்கும்படியாக என்னிடத்தில் பலன் உண்டு. I have a reward in my hand so that I may give unto each and everyone according to his work. ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதான மேன்மையான சொத்து உயிர்த்தெழுதல் சுதந்திரத்திற்கு சுதந்திரத்தை கொடுக்கும்படியாதான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். God has called me so that he is going to give me the best and highest place that man could ever receive in his lifetime. ஆண்டவர் என்னை ஏமாற்ற மாட்டார். God will never deceive me. எனக்கு கிடைத்திருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஆவியின் சுதந்திரத்தினுடைய அச்சாரமாய் இருக்கிறது. The spirit of God that God has given me is the token of advance that he has given for that possession. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் என்னை ஏமாற்ற மாட்டார். Whatever people others can say, but my God will never deceive me. விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இரண்டாவது, secondly, இதற்காக நாம் செலுத்த வேண்டிய ஒரு கிரயம் உண்டு. For this we have a price to pay. ஆண்டவர் இதற்காக அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆனால் நாமும் செலுத்த வேண்டிய கிரயம் உண்டு. God has already paid a price and a advance for that, and we also have a price to pay. ஆபிரகாம் அந்த நிலத்தை 400 சேக்கலுக்கு வாங்கினார். Abraham bought this field for 400 shekels. அதுபோல நாமும் இந்த பூமியில் காசு அல்ல, செக்கேல் அல்ல, ஒரு கிரயத்தை வாழ்க்கையில் செலுத்த வேண்டும். So also we are not going to pay the shekels of money, but we are going to pay our life as a price. அதன் அர்த்தம், இந்த உலகத்தில் இருக்கிற சொகுசான காரியங்களை ஆண்டவர் விட்டு விடு என்று சொல்லுவார். The meaning is God will say to us all the luxurious things and comfortable things the Lord will ask us to forsake. சில காரியங்களை விடு என்று சொல்வார். Some things he will ask us to forsake. சில காரியங்களை கேட்காமலே பிடுங்கி விடுவார். Some things even without asking of his permission he will pluck it out. எதுவா இருந்தாலும் நாம் அவருக்கு அது பெர்மிஷன் கொடுக்க வேண்டும். Whatever it is we should give him permission. பழையற்பாட்டில் in the Old Testament அந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்கள் திருடி விட்டார்கள். And this ark of the covenant these Philistines they took them. அதை திருடி அவருடைய தேவர்களுடைய ஆலயத்தில் வைத்தார்கள். They stole this ark of the covenant and they kept it in their temple. அப்பொழுது அவருடைய சிலை அந்த இந்த தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்தது. And then their gods before this ark of the covenant it fell down. அந்த தேசத்தில் இருக்கிற மூல வியாதி வந்தது. And this all the people they had this fever, brain fever. அப்பொழுது பயந்து போய் பெலிஸ்தர் என்ன செய்தார்கள் தெரியுமா? And being afraid, what did this Philistines do? புதிய வண்டியை எடுத்து they made a new cart. மாட்டை இழுக்கக்கூடியதான பழக்கமில்லாத மாடுகளை கொண்டு வந்து and they brought a new bullocks which had no experience of dragging this cart. அந்த மாடுகள் இருக்கிறதான அந்த கன்றுக்குட்டிகளை அவர்கள் வீட்டில்
வைத்து and they took the calves of these bullocks into their house in the தேவ சமூகம் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை எடுத்து அந்த மண்டியில் வைத்து they took the ark of the covenant where the presence of God is and placed upon the cart இது இப்பொழுது போனால் இந்த கன்றுக்குட்டியை விட்டு இந்த மாடுகள் சென்றால் இது தேவனுடைய பெட்டி என்று நிரூபிக்கப்படும் என்று ஒரு டெஸ்டை வைத்தார்கள் and they made a test when this bullocks when they leave their calves and they go in other place then we can understand this is the presence of God அந்த மாடுகள் போகுமா will that bullocks will ever go போகவே போகாது it will never do ஆனால் பைபிள் சொல்லுகிறது இந்த இரண்டு மாடுகள் தேவனால் நடத்தப்பட்டு அழுது கொண்டே போனதா and we read in the scriptures these two bullocks they left their calves and they were led by God and they went along the way always crying 1 சாமுவேல் 6 அதிகாரம் 12 வசனத்தை வாசியுங்கள் when we read in 1 Samuel chapter 6 verse 12 போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது and they went along the way lowing as they went அப்போ அந்த கூப்பிடுதற என்ன ஐயோ என்னுடைய கன்றுக்குட்டியை காணோமே அழுது கொண்டே ஆனால் நிற்கவில்லை போய் கொண்டே இருக்கிறது the meaning is the lowing is they indeed cried we have lost our calves and we did not find it anywhere but they did not stop they continued their journey இந்த பூமியில் நாம் கர்த்தர் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான் அந்த சுதந்திரத்து நிமித்தம் பல நஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் in this earth itself so that we might attain in that heavenly possession we have to suffer losses in the bhoomiyum anubhavikka vendum in the bhoomiyil irukkira aadambarathiyum irukkira ellathey vaangi pocket la vaithu panathe serthu vaithu periya periya veedugalai katti vaithu latest car ah vaangithu latest cell phone latest dress ah potuthu andha manamaatti sthanathai edhirpaakka vendam magimai kurainthu vidum oru vela andha ரத்த சாட்சியோ அந்த வெறும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த மகிமை குறைந்த இடத்திற்கு எங்கேயாவது போகலாம் and we would like to gather all our possession having the latest car building and every latest phone and enjoy all the pleasures and comforts of this world leaving the vision of that heavenly inheritance perhaps we might be caught up in heaven but we might decrease in the glory or the order of resurrection like the gentle martyrs and other people எல்லாவற்றையும் விற்று இந்த நிலத்தை வாங்க we should sell all our possession and we should purchase this land abraham's makpela 400 shekel nammudaiya makpela ellavattum vittu vaanga vendiya idam adu the price for the abraham's makpela is 400 shekels but our makpela the price is we should sell all our possession and buy it agal inda kreyathai nam seluthi vaanga kudiyavargala irukka vendum so we should be a people who pay such a price and purchase this makpela agal nam சாதாரணமானவர்களாய் இருந்து எல்லாவற்றையும் அனுபவித்து அதை அனுபவிக்கலாம் என்று யோசிக்கவே யோசிக்க வேண்டாம் we should never ever think that we all enjoy all the luxuries and pleasures of this earth and then we can buy all these things and reach our eternal possession it is not at all possible நாம் மனவாட்டியின் உயிர்த்தெழுதலை அடையும்படியாக அந்த மேன்மையான இடத்திற்காக சுதந்திரத்துக்கு அழைக்கப்பட்டோம் ஆனந்த பூமியில ஒரு தியாக ஜீவியம் செய்யாமல் ஆண்டவர் விடு என்று சொல்லுகிற காரியத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்தால் அந்த உயிர்த்தெழுதலுக்கு போக முடியாமல் மகிமை குறைந்ததான ஒரு உயிர்த்தெழுதல் தான் பங்கெடுக்க முடியும் we are being called with that sublime call and the highest heavenly call the calling that we should be in the order of the bridal church but when we forget all these things well, then we get to resurrect we can only get the lower degree or the order of resurrection மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் I would like to conclude after saying the third thing இப்பொழுது இந்த ஆபிரகாம் சாரால் லேயால் ரெபேக்கா ஈசாக் யாக்கோப் அடக்கம் பண்ணப்பட்டதான் அந்த இடத்தில் அதுக்கு மேல ஒரு மசூதி கட்டப்பட்டிருக்கிறது Now at this point of time where the people are buried Abraham Isaac Rebecca Jacob Leah all these people are buried in that place there is a mosque that is built upon it ஆரம்பத்தில் அந்த இயேசுவின் காலத்திற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் அந்த இடத்தை பற்றி ஒரு சர்ச்சை கட்டினார்கள் அதற்கு பிறகு அந்த சர்ச்சை எடுத்து முஸ்லிம்ஸ் மசூதியை கட்டினார்கள் அதற்கு பிறகு அதை திருப்பியும் கிறிஸ்டியன்ஸ் பிடித்துக் கொண்டார்கள் இப்பொழுது முஸ்லிம்ஸ் மறுபடியும் அதை பிடித்திருக்கிறார் இது மாறி மாறி சத்துருக்கள் தான் அதை மேற்கொண்டு
அதை ஆளுகை செய்கிறார்கள். In initial stage, first the Christians they built a church on that place. After the Muslims they built a mosque upon it, and after then the Christians built, and again now it is being built by the Muslim a mosque on it. So likewise, it is only the enemies that is overcoming now. இது போல அந்த சொத்தை நம்முடைய உயிர்த்தெழுதலை குறைக்க அல்லது கெடுக்க வல்லமைகள் சத்துருக்களின் வல்லமைகள் கிரியே செய்து கொண்டிருக்கிறது. So also the powers of the enemy they are operating against us so that they might spoil our eternal possessions on Machpelah. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க கூடாது என்று சொல்லி ராட்சதர்கள் ஏற்கனவே முன்பதாகவே போய் கானான் தேசத்துக்குள் உட்கார்ந்து விட்டார்கள். So that the children of Israel they should not enter into the land of Canaan. Giants they went well before in the land of Canaan. அதுபோல நீங்களும் நானும் இந்த மனவாட்டின் உயிர்த்தெழுதலை பங்கெடுக்க கூடாதபடிக்கு தடை செய்கிற வல்லமைகள் உண்டு. So also there are so many powers that try to hinder so that we might not enter into our eternal inheritance. அதன் மத்தியில் நாம் போராடி ஜெயம் பெற்று நாம் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Amidst all these things we should strive and labor so that we might enter into that eternal inheritance. பிரசங்கின் புத்தகம் 6 அதிகாரம் 3 வசனம் வாசிப்போமா. Let's read Ecclesiastes chapter 6 verse 3. 6:3. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்மா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். சுருக்கமாய் சொல்ல போனால் ஒரு மனுஷன் பூமிக்குரிய ஜீவியத்தில் நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பெயர் பெற்று அவனுக்கு ஒரு அடக்கம் ஒரு கல்லறை இல்லாமல் போனால் அவனை விட ஒரு கருவழிந்த பிண்டம், அதாவது 7 மாசத்துக்கு அதாவது 9 மாசம் முன்பாகவே செத்த பிரேதமாய் பிறந்த குழந்தை வாசி. To be insured, if a man gets all of these possessions in this earth and he is well in this land, if he does not have a place of burial after his death, then he is more worse than an untimely birth of a child which is born before the due time of 9 or 10 months. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? Where are we headed to? எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? What are we considering? எதை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம்? What are we earning? நம்முடைய காரியங்களை சரிபடுத்துவோமாக. Let us correct our things. வேற எங்கேயாவது போய்கொண்டிருந்தால் கரெக்டா நம்முடைய திசையை சரிபடுத்துவோமாக. If at all we are being heading away, going astray, let us come back and let us come in the right way. ஆலயம் இருக்கிறதான அந்த மலையே மலைக்கு அடுத்தது முக்கியமான இடம் அந்த பிதாக்களின் கல்லறை மக்பேலா தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. For the children of Israel, next to the importance of the temple, it is the place of burial, the Machpelah. தேவன் நம்மை இந்த சபைக்கு கொண்டு வந்த காரணமே நமக்கு அந்த மகிமையான உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கும்படியாக தான். The only reason, the very reason that the Lord has brought us to this church is so that he might give that glorious place to us. நாம் எதற்காக நாம் வந்திருக்கிறோம்? For what reason are we come here? அந்த உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? Are we praying so that we might have that better resurrection? அதற்கேற்ற கிரயம் செலுத்திக் கொண்டிருக்கிறோமா? Are we paying that price for that? இல்லை என்றால் எப்படியாவது உலகத்தையும் அனுபவிக்க வேண்டும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று இரண்டையும் சம்மதிக்க பார்க்கிறோமா? Or in other words, we are somehow we should enjoy this world and as well as we should reach heaven, only we are enjoying this world. சிலர் சொல்லுகிறார்கள், எனக்கெல்லாம் இங்கெல்லாம் இந்த சர்ச்சுக்கெல்லாம் வந்து இப்படி சமீபத்தில் கேட்ட நல்ல விசுவாசி என்ன சொல்றாரு தெரியுமா, எனக்கு இப்படி எல்லாம் ஜீவிக்க முடியாது, பரலோகத்தில் ஒரு மூளை கிடைச்சா போதும். Recently I happened to hear a believer, he is a very good believer, but what he said, I do not have any ability or strength to live by all these truths and doctrines, I need only a corner place in heaven. அப்படிப்பட்டவர்கள் இந்த முற்பிதாக்களின் கல்லறை மேல் மசூதி கட்டினது போல உங்களுடைய தலையில பிசாசு கோயிலை கட்டி கொண்டிருக்கிறார். And such people as this Muslims they built a mosque upon the place of Machpelah, the devil is building a mosque upon your head. ஆண்டவர் இருக்கிறதிலேயே மேன்மையானதை கொடுக்க நம்மை அழைத்து அட்வான்ஸை கொடுத்த பிறகு நாம் ஆண்டவரே எப்படியாவது அதை அடைய வேண்டும் என்று கெஞ்சி போராடி ஜெயிக்க வேண்டியவர்கள், எனக்கு அவ்வளவெல்லாம் வேண்டாம், ஒரு மூளை கிடைத்தால் போதும் என்று சொன்னால் அதே போல ஒரு முட்டாளிட இருக்காது.
அந்த மூலை கிடைக்காது. அந்த மூலைக்கு கொஞ்சம் குறைவான இடம் கிடைக்கும். அந்த கொஞ்சம் குறைவான இடத்திற்கு பேர் தான் நரகம். அங்க போய் நான் ஒரு முட்டாள் என்று நித்திய காலமாய் புலம்ப வேண்டியதுதான். We who are supposed to reach that second order of resurrection, that most high and excellent position, and he has paid the advance for that. If we think or forget about that, and if we only think that we need to get only the corner of heaven for us, then it will not never happen to us. There is a place in hell which is more lower than the corner of heaven. Only that we will get, and we will be lamenting there, saying we are only fools. கஷ்டம் நஷ்டத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். அதை அனுபவிக்க கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும். Let us not worry about all our sufferings and losses. Only we need the grace to endure that. இயேசுவின் இரத்தம் நம்முடைய மனதை கழுவ விரும்புகிறது. The blood of Jesus, it is more desirous to cleanse and wash our mind. நம்முடைய வீட்டுக்கும் சொத்துக்கும் பணத்துக்கும் வேலைக்கும் அல்ல, நம்முடைய நித்திய சுதந்திரத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியா கர்த்தர் நம்முடைய மனதை பலப்படுத்த விரும்புகிறார். God is desired to strengthen our mind, not for a possession, for a land and for own benefits, but it is for our eternal inheritance. கொஞ்சம் நேரத்தில் ஒரு அபிஷேகம் இறங்கி வரப்போகிறது. At a few moment an anointing is going to descend. அந்த நித்திய சுதந்திரத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறதான ஒரு அபிஷேகம். An anointing that prepares us for that eternal possession. ஆபிரகாம் ஒரு பணக்காரனாக இருந்தால் அவனுடைய தரிசனத்தை அவர் இழக்கவில்லை. Abraham was indeed a rich person, but he never lost his vision. அவர் தூரத்தில் ஒரு தேசத்தை கண்டு அதற்கு ஏற்றபடியே அந்நியனாக பரதேசி அந்த பூமியில் வாழ்ந்து வந்தார். And he had a vision of a far away country, and he lived as a strangers and pilgrims on this earth. அவர் முற்பிதாக்களினுடைய அந்த கல்லறையில் அவர் சேர்க்கப்பட்டார். And he was gathered up to his forefathers in his burial place. இன்றைக்கு அவருடைய சுதந்திர வீதத்தில் எழும்ப முடியும் அவர் காத்துக்கொண்டிருக்கிறார். Today he is waiting so that he might rise up in his order of resurrection. நம்மத்தில் விசுவாசிகளாக ஊழியக்காரர்களாக வாழ்ந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெயம் பெற்று மறித்து அவருடைய சுதந்திரத்துக்காக அவர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். Even many servants of God and believers among us, they have overcome and they have died and they are waiting for their order of resurrection. நாம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? But where are we headed to? நமக்கு ஒரு அடக்கம் கிடைக்குமா? Will we have a burial place? என்றால் நம்முடைய சாட்சி உன்னை விட ஒரு கருவழிந்த பிண்டமே வாசி என்ற ஒரு சாட்சி கிடைக்க போகிறது. Or rather we are going to get a witness or testimony, untimely birth of a child is better than you. பெற்றுக்கொள்ள தக்கதாய் ஓடும்படியாக கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்வோமாக. So let us receive the strength of God so that we might run and obtain. நம்முடைய மனவாளன் இயேசு இதே பூமியில் நாம் சந்தித்த இதே போராட்டங்களை சந்தித்து அவர் ஜெயமடைந்து அவர் உயிர் தெழுந்து விட்டார். Our bridegroom Jesus, he came to this earth and he lived like us and he overcome and he had the better resurrection, the first resurrection. அந்த இயேசுவை நம்புகிறவர்கள் ஏமாற்றம் அடைவதில்லை. All those who believe on Jesus, they will never be ashamed. கர்த்தரை நம்புவோமாக. Let us believe on the Lord. இதுவரைக்கும் வந்து விட்டோம், இதுவரைக்கும் ஓடினோம், இனிமேல் ஏன் அந்த சோர்வு? Hitherto we have run and we have come thus far, then why are we having this weariness to run forward? ஏன் அந்த சலிப்பு? What is that worrying? ஏன் அந்த களைப்பு? What is the tiredness? ஆண்டவர் நமக்கு இந்த நேரத்தில் புது பலனை தர போகிறார். God is giving us a new strength even now. பரிசுத்த ஆவியானவர் சிலர் இங்கே சோர்வடைந்து உட்கார்வதை காட்டிக்கொண்டிருக்கிறார். The spirit of God is revealing some people who have fainted in their life. உங்களை எழுப்ப கூடியதான ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. An anointing is descending so that it might quicken you. உங்களுடைய சோர்வை பார்க்கலாம் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். More than your weariness, God is greater. உங்களை துக்கத்தில் அமிழ்த்துகிறதான அந்த சோதனை பார்க்கலாம் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களை பாருங்கள். See our forefathers. யோவானை பாருங்கள். See John. பேதுருவை பாருங்கள். See Peter. பவுலை பாருங்கள். See Paul. அவர்கள் நம்மை விட அதிகமாய் பாடுபட்டவர்கள். They suffered more than us. அவர்களுக்கு படிப்பறிவு இல்லை. They do not have a literacy. ஆனால் பரலோகத்தில் அவர்கள் பரலோக தரிசனம் இருந்தது. But they had that heavenly vision. இதை பைபிளில் அவர்கள் எழுதிவிட்டு நமக்கு காண்பித்து விட்டு அவர்கள் ஜெயம் எடுத்து போய்விட்டார்கள். And they have written this in the Bible and they have overcome and they have already run before us. பரலோகத்தில் அவர்கள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். They are waiting in heaven for us. நாம் தாமதம் பண்ண வேண்டாம்.
Let us not hesitate. வேற எங்கேயும் போக வேண்டாம். Let us not go in another way. நம்முடைய சொத்தை சம்பாதிக்க நாம் ஓடுவோமாக. Let us run so that we might get our possession. இந்த பூமியில் எதை இழந்தாலும் அந்த சொத்தை சம்பாதிப்போமாக. Whatever we lose in this earth, but let us earn that heavenly possession. அந்த இரண்டு மாடுகளை போல நஷ்டம் வந்தாலும் அழுது கொண்டே முன்னேறி கொண்டிருப்போமாக. Like that two kinds, though they had a loss, they cried and they went forward. உன் ஜெபத்தை நிறுத்தி விடாதே. Do not stop your prayer. உன் விசுவாசத்தை இழந்து விடாதே. Do not lose your faith. சபைக்கு வருவதை நிறுத்தி விடாதே. Do not stop of you coming to the church. உன் முறுமுறுப்பை நிறுத்தி விடு. Stop your murmuring. அழுது கொண்டே முன்னேறுவாயாக. Let her go forward crying. உன்னை நம்புகிறவரை அவர் உன்னை வெட்கப்படுத்தவில்லை. You have believed that person, he will not put you to shame. நீ ஒருவரை நம்பி வந்தால் அவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். You have come believing in one person, he will never put you to shame. ஒரு அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. That anointing is descending. பலவீனரை பலப்படுத்த ஒரு அபிஷேகம். An anointing that strengthens the weak. மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தப்படுத்துகிற அபிஷேகம். An anointing that prepares us for the glorious resurrection. சரீரத்தை சூரியனை போல பிரகாசிக்கிற அபிஷேகம். An anointing that makes your body to shine like the sun. Thank you, Lord. Praise Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Oh, Rabbi Shabbat Kature. Thank you, Lord. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் நாதனை துதி மனமே. கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் நாதனை துதி மனமே. பஞ்சம் பசியுடன் பங்கம் வந்தாலும் நாதனை துதி மனமே. பஞ்சம் பசியுடன் பங்கம் வந்தாலும் நாதனை துதி மனமே. ஜீவனானாலும் மரணமானாலும் தேவனை துதி மனமே. ஜீவனானாலும் மரணமானாலும் உன்னத அழைப்பால் உன்னத அழைப்பால் என்பதை தெரிந்த நாதனை துதி மனமே. உன்னத அழைப்பால் என்பதை தெரிந்த நாதனை துதி மனமே. பலமுள்ள பரமாதி செங்குருவாகிய நாதனை துதி மனமே. பலமுள்ள பரமாதி செங்குருவாகிய நாதனை துதி மனமே. நீதொழி சாலம சாலமல் வாழ்கிற தேவனை துதி மனமே. நம்மை போல எத்தனையோ பலவீனரான ஜனங்கள் ஜெயித்து விட்டு போய்விட்டார்கள்.
many people who are weak as we are, they've already overcome and they have gone forward. பலவீனமான அவர்களுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் எனக்கும் ஜெயத்தை தருவார். God who gave a victory for that weak people, he is also able to give me the victory. எத்தனை நஷ்டங்களை அனுபவித்தாலும் அவர்கள் கர்த்தரை மறுதலிக்கவில்லை. Though they suffered so much of the loss, they did not deny the Lord. எத்தனை ராட்சதர்கள் அவர்களை எதிர்த்தாலும் அவர்கள் சுதந்திரத்தை இழக்கவில்லை. Though so many chains that came against them, they did not lose their innocence. அவர்களை அழைத்த தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். God who called them, he has also called us. அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர்களுக்கு செய்தவர் அப்படியே நமக்கும் செய்வார். Faithful is he who has called us, he that performed the good work in them, he also shall do the same work in us. அநேகர் இன்னும் அபிஷேகத்தை பெறவில்லை. Many did not receive the anointing. இது ஃபியூச்சருக்காக கர்த்தர் தருகிற அபிஷேகம். This is the anointing that God gives us in the future. தேவன் பக்கமாக ஓட வைக்கிற அபிஷேகம். An anointing that enables to run towards God. அவரின் உயிர்த்தெழுதலுக்குள் நுழைய செய்கிற அபிஷேகம். An anointing that enables us to enter into the bridal resurrection. முன்னாடியிலிருந்து பின்னாடியிலிருந்து எல்லாருக்கும் அபிஷேகம். Till the front, there is an anointing. இங்க இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் ஒரு அபிஷேகம். Even an anointing that is for the Sunday school children. வாலிபர்களுக்கு ஒரு அபிஷேகம். An anointing for the youth. பொறுப்பை பெற்றுக்கொண்டு முன்னேறி ஜெயிப்போமாக. Let us resume with the responsibility and let us go forward. நமக்கு விரோதமாக எழும்புகிற ராட்சதர்கள் வல்லமைகளை ஜெயிப்போமாக. Let us overcome all the giants that come against us. கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். God is going to speak to you this month. எதை விட்டு விட வேண்டும் என்ற ஆலோசனை சொல்ல போகிறார். He is going to counsel you on what to forsake. உடனடியா விட்டு விட கிருபை பெறுவோமாக. Let us receive the grace to leave it immediately. அது என் கிட்ட ஆண்டவர் பேசல, வேற யாருக்கா பேசுகிறார். And let us not say God is not speaking to me, he is speaking to someone. இப்படியே தள்ளி கொண்டிருந்தால் கடைசியா நம்முடைய எல்லாவற்றையும் இழந்து நரகத்தில் எல்லாரும் புலம்புகிறவர்களோடு நாமும் சேர்ந்து ஐயோ நான் முட்டாள் முட்டாள் என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். And if we always try to cast away all these things and finally then we will all go to hell and we will just lament we are fools and fools. ஒரு சுய ஆதாயத்துக்காக சொல்லுகிறதான பொய் நிமித்தம் அந்த மகிமை இழக்க வேண்டுமா? And for our self benefit and for our false things should we lose that glory? அந்த நகைக்காக, அந்த நெயில் பாலிஷுக்கு, அந்த ஆடம்பரத்துக்காக நாம் அந்த பெரிய மகிமை இழக்க வேண்டுமா? For that nail polish, for that outward adornment, should we lose that eternal glory? அந்த மகிமை பற்றிய தரிசனத்தை இழந்தால் தான் இதெல்லாம் மகிமையாய் மாறுகிறது. And only when we lose all the vision of that glorious inheritance, all these things becomes glorious. நம் ஒரே ஒரு சான்ஸ் தான், எக்காலம் சீக்கிரமாய் துணிக்க போகிறது. We have only one chance, soon the trumpet is going to sound. நித்திய ஆதாயம் அல்லது நித்திய இழப்பு. Eternal benefit or eternal loss. எதை எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? Where are we running? கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும். The grace of God is sufficient. நம் மத்தியில் எத்தனை பேர் தியாகிகளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Amidst us there are so many people who are living a அவர்களோடு கூட நாமும் ஓடி ஜெயம் பெறுவோமாக. Let us also run along with them and get the victory. நம்முடைய மக்பேலாவை நாம் வாங்குவோமா? கிரியாம்சலத்தை வாங்குவோமாக? Let us purchase our Macpela, paying the price. கர்த்தர் கிருபை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்க போகிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.